என்ன
அது ரொம்ப கஷ்டம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேனா உதாசீனத்துக்கு கூட உங்களை எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் சுவாமி சரி சரி விஷயத்துக்கு தூர நான் பல பேர் அதுக்கு விசேஷத்துக்கு போறேன் மாமா பச்சன சாப்பிடுக்கோ ஸ்வீட் சாப்பிடுக்கோன்றா அது அதிஷ்டம் எனக்கு டயபெட்டிஸ் சாப்பிட முடியாது அது துரதிஷ்டம் பாத்தியா மாமா எவ்வளவு ஃபீல் பண்ற நீ ஐஸ் பாய் டிபன் கூட இருக்கு போ ஸ்வீட் இருக்கா கொன்னுடுவேன் வேப்பம்பூ பச்சடி தவிர ஒண்ணு சாப்பிடுவது ஐஸ் பாய் ஐஸ் பாய் போங்க போங்க Dear son, Vanga doctor, Vanga, Vanga, please come. Wish you a happy life. Thank you, May God bless you, my son. Father, mattava presentation kondu rumbode, na vendan thirupi kudte. Ana, neenga manasara yada kudtaalo, na vaangikuven. Ena neenga nalana karudi vandirukke theriyum enakku. Padmanabhan, na ye inda candlesticks unakku presentation a kudukuren puriyuda. Melugavathi eriyum bodhu, thannathane urukolachikittu, urugi. தியாகம் பண்ணி மற்றவங்களுக்கு ஒளிய கொடுக்கும் இதே போல தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை அமையும் மே காட் பிளஸ் யூ வாங்க டாக்டர் வாங்க வாங்க ஒரு வாய் சாப்பிட்டு போலாமே டாக்டர் சாப்பாடா அங்கே பேஷண்ட்ஸ் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்றாங்க ஐ மஸ்ட் கெட் பேக் டு வர்க் மை சன் என் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிறகு நான் அதிகமா நேசிக்கிறது யார தெரியுமா உன்ன மாதிரி நல்ல மனுஷங்க அதனாலதான் ये पेशेंट्स लाते हैं अंकल वेट पन बच्चे टे इंगे वो न पाक बंदे गॉड ब्लेस यू मास आराम से आगे साउथरी पति अडे ये लारे इन्हें मुझे न पाते ना अदृश्य कारण रा ये वार्ड के पाते ये तो पोराम पड़ी बंटी वार्ड के अंग्रा है ना ना आप ट्राल यार री अत ना मरक्के नहीं ले அந்த படத்துல தெய்வமாய் நிக்கறாளே அந்த துர்பாகியவதி பெத்த ஒரே புள்ளதாரணி இந்த பத்மநாதன் தினோ 3-6 ரூபாய் சம்பளத்துக்காக சமயல் செஞ்சு என்ன காப்பாத்துற தெய்வண்டியது எனக்காக என்னமா உழைச்சிருப்போ என்னமா உழைச்சிருப்போ தினந்தோறும் அந்த அடுப்படியில விறகோட விறகா வெந்தாளே பாத்திரம் தேய்க்கும் போது தான் அந்த பாத்திரத்தோட சேர்ந்து தேஞ்சாளே எதுக்காகடி நான் இந்த நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக தானே சாதிச்சுட்டாடி ஒரு சாதாரண பத்மநாபனே இன்னைக்கு மெட்ராஸ்ல பிரஸ்டி பத்மநாபன் பேர் வாங்க வெச்சுட்டாடி சாவித்ரி நான் ஒரு சத்தியமா சொல்றேன் தெரிஞ்சுக்கோ இந்த லோகத்துல என்ன மாதிரி ஏழைகள் எல்லாம் வாழ்க்கையில முன்னுக்கு வரானா சத்தியமா அதுக்கு பின்னாடி ஒரு தாயாரோட உழைப்பு இருக்குடி அதுல சந்தேகமே இல்லடி ஆனா பாவம் செடிய வளர்த்து மரமாக்கினாலே தவிர ஒரு நாளைக்கு கூட நேழு கூட அதுல ஒதுங்காம போய் சேர்ந்துட்டான் புண்ணியவதி விட அவ காலம் முடிஞ்சு போச்சு அம்மா உங்க அம்மா எங்க அத்தை எங்க காணோம் நான் உள்ள இருக்கா கூப்பிடுறேன் அத்தை என்ன பண்ணிட்டு இருக்க வா 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 என்ன அத்தை நீ என்னமா உள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்க என்ன விஷயம் என்ன ஃபங்க்ஷன் நடக்கும் போது உன்னை எல்லாம் காணோம் எங்க போயிட்ட நீ அம்மா நமஸ்காரம் பண்ணிடலாமா நான் பா பா நண்டா 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 பத்மநாபா நீ இன்னைக்கு மாதிரியே என்னைக்கு பேரோட புகழோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அத்தை உன்னுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கும்போது எனக்கு என்ன குறை அம்மா தா கேட்டனே ஃபங்க்ஷன் போது நீங்க காரண உள்ள ஒளிஞ்சுன்றதே அது நல்ல காரியம் நடக்கறதே இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நான் வரப்படாது யார் சொன்னா நான் சொல்றேன் அத்தை இந்த வீட்லயே நடுநாயகமா நின்னு எல்லாத்தையும் நடத்தி வைக்க வேண்டியவளே நீதான் நான் பழசெல்லாம் மறக்கல அத்தை அம்மா போனப்போ சொந்தக்காரால என்னை ஒதுக்கி வச்ச போது நீதான் எனக்கு பக்கத்துல பலமா இருந்த நோக்கு சொந்தமா இருந்த இந்த நிலத்தை வித்து தானே என்ன படிக்க வச்சேன் அதுக்கப்புறம் உன் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தவுடனே தைரியமா எனக்கே கல்யாணத்தை பண்ணி கொடுத்தேன் நானும் இந்த புண்ணியவதி கையை பிடிச்ச ராசி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இன்னைக்கு ஊர்ல பிரஸ்டீஜ் பத்மநாபன் பேர் வாங்கிட்டேன் அத்தை அன்னைக்கு நான் சபதம் எடுத்தேன் மறுபடியும் இந்த இடத்தை வாங்கி இதுல ஒரு வீட்டை கட்டி கிரக பிரவேசம் பண்ணுவேன்ட்டு பண்ணிட்டேனா இல்லையா பாரு அத்தை இது என்னுடைய வாழ்க்கையோட பீக் ஸ்டேஜ் என்னுடைய இந்த ஸ்டேட்டஸையும் என்னுடைய இந்த பொசிஷனையும் ஏ பசங்க எல்லாம் நல்லபடியா உபயோகிச்சுட்டாலும் அது போது நிக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்கு என் கடைசி காலம் தான் சின்னவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து ராமகிருஷ்ணன் உரம ஒதுங்கிடுவேன் அவ்வளவுதான் விடு நல்ல நாள் அதுமா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க பழச எல்லாம் ஏன் இப்ப ஞாபகப்படுத்திட்ட அத்தை ஒரு மனுஷன் நன்னா வசதியா இருக்கும் போது தான் முக்கியமா பழச எல்லாம் நினைச்சு பார்க்கணும் அதுதான் மனுஷத்தன்மை அது தெரியுமா என்ன கட்டுறாங்க எடுங்க அது உங்களை இப்படி பார்த்தாலே பயமா இருக்கு மூடிட்டு வேற வரல
என்ன அது சின்ன புள்ள மாதிரி நீங்க கலடா பண்ணிட்டீங்க தெரியாதனமா இவாள்ட்ட இந்த ஆத்துக்கு ஒரு பேர் வைங்கோன்னே பேரை விட்டுட்டா என்ன ரிப்பேர் பண்ணிட்டான் இந்த சாத்ரே கிராப்ரோஸ் எல்லாம் பண்ணிட்டோம் வீட்டுக்கு பேர் வைக்காம வந்துட்டோமே முக்கியமான விஷயம் இந்த பாருங்கடா வீட்டுக்கு பேர் வைக்கிற விஷயத்துல என் பொட்டாட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நல்ல பேரா சொல்றேன் ஏனா ஏனா என்னடி இப்பெல்லாம் எல்லாரும் அவாவ ஆத்துக்கு அவாவ ஆம்படியா பேரை தான ஃபேஷனா வைக்கறா நீங்களும் பேசாம நம்ம ஆத்துக்கு சாவித்ரின்னு என் பேரே வெச்சிருங்களே சீ என்னடி இது நாஸ்டி ஐடியா ஏண்டி நான் உன்ன உரிமையோட அப்பப்ப பாத்து சாவித்ரே சாவித்ரின்னு கூப்பிடுறது எப்படி ரோட்ல போற வரவ எல்லாம் வீட்டு பேரை சொல்றேங்கற சாக்கல அங்க இருந்து சாவித்ரே சாவித்ரின்றதா அதனால அந்த ரோட்ல இருக்கிற ரவுடி பசங்க சும்மாவா இருப்பாங்க வீட்டை வர்ணிக்கிறேங்கிற லட்சணத்துல அங்க பாருங்க சாவித்ரியோட மொட்டை மாடி எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எல்லாம் நல்ல விஷயமா நல்ல பேர் சொல்லுவா அப்பா ஒண்ணு இல்ல டேய் பேசண்டா அதான் ஆத்துக்காரி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டியா பேசு அப்பா நான் பிறந்தப்ப நீங்க ஃபாரின்க்குலாம் போனேன் உங்களுக்கு ப்ரமோஷன்லாம் கிடைச்சது அதனால இந்த ஆத்துக்கு ஸ்ரீதர்னு ஏன் பேரை வைங்களே இந்த ஆத்துக்கு பேரே வைக்கறனாலும் பரவாயில்ல அவன் பேர் வைக்கடா என்னடா அது சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுற அப்பா அதி மேதாவி நீ ஒரு நல்ல பேர் சொல்லு பாப்பா அப்பா என்ன பண்ணே கூப்டம்பா ஏதோ லாரியில அடிபட்ட மாதிரி கத்துறியே சாதாரணமா கூப்பிடு அப்பா இவனை திருத்த முடியாது இந்தாத்துக்கு சுமதி இல்லம் அப்படின்னு பேர் வச்சிடலாம்பா என்னடா மூவால் பேரா அட்லீஸ்ட் அவ அம்மா பேரையாவது வச்சிடலாம்பா தாத்து பத்தி நான் ஏதாவது வளருண்டு ஏண்டிமா மாலா நீ ஜட்ஜ் வீட்டு பொண்ணு எங்க இந்த விஷயத்துல ஒரு நல்ல தீர்ப்பா நீ சொல்லு பாப்பா ஏ மாமா உங்களுக்கு தான் ஜவஹர்லால் நேருன்னா ரொம்ப பிடிக்குமோ இல்லையோ பேசாம இந்த ஆத்துக்கு நேரு இல்லமன் பேர் வச்சிருங்களே நன்றா தான் இருக்கு ஆனா எனக்கு என்ன தோன்றதுன்னா நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் ஒரு உதாரண புருஷனா நினைச்சிட்டு இருக்கோமோ யாரெல்லாம் பார்த்து நம்ம லைஃப லீட் பண்ணணும்னு ஃபாலோ பண்றோமோ அவளை அந்த உச்ச ஸ்தானத்திலே வைக்கணும் அவ பேரெல்லாம் வீட்டுக்கு வச்சு அவளை சிரமப்படுத்த கூடாதுங்கிற எதுக்கு சொல்றேன் நேத்து மார்க்கெட் பக்கம் போறேன் அங்க பாருங்க எவனோ ஒருத்தர் ரவீந்திரநாத் தாகூர் ஹேர் டிரெஸ்ஸிங் சலூன் வச்சு நடத்திட்டு இருக்கான் புதுசாஜ்வாமி உம்மா வாயு ப்ராப்ளம் இல்லாம நான் கேட்டேன் போ பேர் ஒண்ணு நன்னா சொன்னா என் பொண்ணு அதை கெடுத்துட்டேன் இப்ப மறுபடியும் என்ன பேர் இது ஒரு பெரியவர் இருக்கு மரியாதையில கத்துறால அப்பா சொல்லல இல்ல என்ன சொன்ன அப்ப நம்ம சார் பேசாம இந்த ஆத்துக்கு ஒன்று வியட்நாம் ஹவுஸ் வியட்நாம் வீடுன் பேர் வச்சிருவா டேய் சாஜி சாஜி செத்த இப்படி வாடி என்னம்மா காத்தால பத்மநாபன் சாப்பிடுறச்சே நெய் நாறுதுன்னு கத்தின்னு இருந்தா நெய்யா ஆத்துல நெய் தீந்து போயிடுத்து வாங்கணும்னா நினைச்சிட்டு இருக்கேன் ஐயோ அப்ப அந்த நீல ஜாடியில இருந்தது நெய் இல்லையா நீல ஜாடி இல்லையா அதுல இருந்தது அவருக்கு விட்டியா அத சாட்டில தான் கத்திட்டே இருந்தா ஐயோ அம்மா அது நெய் இல்லம்மா கோவில குடுக்கிறதுக்காக விளக்கெண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன் ஏமா நீ ஒரு வார்த்தை கேளு என்ன இது காலங்கத்தால ஆபீஸ் கலப்பற சமயத்துல என்னமோ வாய் கசக்கிறது கண்டறாய் அம்மா இத தெரியாம பண்ணிட்ட நீ சரி சரி எனக்கு தான் போன் வந்தா என்ன டிஸ்டர்ப பண்ணாதீ கான்ஃபரன்ஸ் இருக்கு நீங்க போன் வரணும் ஹலோ பத்மநாபர் ஸ்பீக்கிங் ஹியர் சொல்லுங்க மிஸ்டர் ராட்ரிக்ஸ் நான் கான்ஃபரன்ஸுக்கு வந்துடுறேன் நோ 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 அதெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்டாக வச்சிருக்கேன் கொண்டு வந்துடுவேன் தேங்க்யூ அடியே கார் வர வரைக்கும் என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் கான்ஃபரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் ஆமாம் தெரிஞ்சுக்கோ ஏனா
ஏனா ஏ சில்ட்ரல்ல போய்ட்டு அப்புறம் வா விளையாட நீங்க இங்க பாருங்க முதல்ல நான் மாத்துக்கு ஒரு கான்ட்ராக்டரை ஏற்பாடு பண்ணுங்க ஊர் உலகத்துல எல்லா ராத்திரியும் திருமண பக்கம் எல்லாம் அட்டாச்ட் பாத்ரூமா இருக்கு நம்ம மாட்டல தான் வினோதம் ஒரே ஒரு பாத்ரூம் காலங்காத்தால குழந்தைகள் கிளம்புறதுக்குள்ள படுற பாடு பார்க்க சைக்கிள உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் ஆவோன்னு கத்தியே சாய்ச்சிட்டுருவேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த கோடியாத்து கோவலா இருக்காளே அவ பெருச பாத்ரூம் கட்டிட்டு அட்டாச்ட் பெட்ரூம் கட்டிட்டு இருக்காளா ஒண்ணு பண்ணுங்க காலங்காத்தால எல்லாருக்கும் ஒரு பக்கெட்டை வாங்கி தரேன் நேர கோடியாத்து கோமலாக்கு போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க சிச்சி என்ன விளையாடுற நீ விளையாடு நீ அடி நான் ஆபீஸ் வேலைய கவனிப்பேனா இல்ல கொத்தனார மாதிரி வீட்டுக்கு பாத்ரூம் கட்டிட்டு இருப்பேனா நோ 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 நானும் பாத்ரூம் வரேன் கல்யாணம் நான் ஒரு 35 வருஷமா தான் பாத்ரூம் வரேன் எது கெடுத்தாலும் என்னண்ட கம்ப்ளைன்ட் பண்ணி காரியத்தை சாய்ச்சிக்கிறீங்க சிச்சி ஐ அம் நாட் எ பச்சா எனிமோ எனக்கு 55 வயசு ஆயிடுச்சே ஐ கான்ட் பீட் ஆம்பள பசங்க இருக்க அவளை கேளுங்க என்ன கேட்டுட்டு இருக்க நான் இப்ப எதுக்கு இப்படி அடகடி பாயறே இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது அப்பா பா பா இந்த ஆத்துல வாய திறந்து பேசினாலே குத்தம் யூஸ்லெஸ் டெவில் யூஸ்லெஸ் டெவில் கரெக்ட்னா கரெக்ட் ரொம்ப கரெக்ட் இத்தனை வருஷம் கழிச்சாது நான் ஒரு யூஸ்லெஸ் டெவில்னு புரிஞ்சிட்டல சந்தோஷம் ஆனா வெயிரதே நேக்க புரியற மாதிரி தமிழ்ல வெயிங்கோ ஏண்டிய உயிர வாங்குறேன் நான் உன்னையா சொன்னேன் என் டைப் இஸ் ரோசி எடுத்துறேன் அவர் லெட்டர் அடிச்சிருக்கா பாரு டேய் அன்னைக்கு வந்தா பாருங்க ரோட்ரிக்ஸ் அவன் கொண்டாட்டி வந்து ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுத்தா இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு தடவை வாடிமா அதே ஸ்பீச்ச நாங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் டேப் பண்ணிக்கிறோம் லெட்டர் அடிச்சு சொன்னேன் அவன் அம்ச்சிருக்கா பாரு டியர் மிஸ்ஸஸ் ரோட்ரிக்ஸ் we liked your speech come again we want to rape you nadichu kadiga ava ottunda ungalku edena shanine english theriyama ulandu ularin irukada periya thalavedaniya pochu unoda thalavedaniya pochu aama aama konda tea thalavedana kudumbo vedana ipdi nenikira manusha kalyanam பண்ணிக்கப்படாது இந்த ஃபைலையே கட்டிட்டு அழுதுட்டு இருக்கறோம் சேத்த இப்படி வா வர வர யாராவது பார்த்தா கூட பரவாயில்லை நான் காலைல வந்து நமஸ்காரம் பண்ணுறேன் என்னடா நீங்க ஏண்டியா உயிரை வாங்குறேன் ஃபைல படிக்க விடாம ஒரே தலையா புடிச்சு கண்டறாது இது ஒண்ணு சொல்லி தப்பு இல்ல ஒண்ணு சொல்லி தப்பு இல்ல என் தோப்பனார் தயார் பண்ண தப்பு மை ஃாதர் அண்ட் மதர் மேட் எ காமெடி நெட் ரிசல்ட் பத்மநாபன் ட்ராஜடி அவ்வளவுதான் ஏ அகிலா எங்கடா சிப்பே வாடா சில்பா தலையா ஒரே உம்மள மூஞ்சி ஒரு குழந்தை போதும்னு கேட்டியா அதுக்கு கம்பெனி வேணும்னு இன்னும் ரெண்டு பேத்துக்கலான்னு குழந்தை வேணும்னா நீ என்ன பண்ணணும் அரச மரத்தை சுத்தி வரணும் நீ தெரியாதனமா எங்கேயோ ஜூவ சுத்திட்டு வந்திருக்க அப்படியே பிறந்திருக்க என்ன நல்லா சிரிக்கிறியா கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு பார் இவள பட்டி நல்ல வெறிய பிராணாவஸ்தையா இருக்கு நல்லா சிரி ஏதேது போற போக்க பார்த்தா நீங்க என்ன டைவர்ஸே பண்ணுவேன் போல இருக்கே இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் என்ன கல்யாணம் பண்ணதுல நீங்க என்ன குறைஞ்சு போயிட்டேன் நீங்க என்ன சும்மா கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மா கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சா கல்யாணம் பண்ணிட்டு நான் ஒன்னும் சும்மா படிக்க வைக்கல நீ எனக்கு ஏன் என்ன கல்யாணம் பண்ணி வச்சா நீ சரியான வாயாடி எங்கேயுமே விலை போகல யாரும் கிடைக்கல பாத்தா கடைசியில எந்த அளவுல கட்டி விட்டா நானும் அவுட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் கல்யாணத்தை பண்ணி விட்டா அவ்வளவுதான் போற போற கத்து குத்துன ஏதாவது உளராதிக்கும் அல்ல சொல்ல யாராவது கேட்டா சிரிக்க போறா சாசுக்கு வாழ்க்கப்பட்ட புளிய மரத்துல ஏறித்தனமானோ பாத்தியா அத்தை முன்னெல்லாம் ஜாடமடையா குழந்தைகளை திட்டுற மாதிரி என்ன பிசாசும்போ இப்ப டைரக்டாவே என்ன விசாசிட்டு நீ அம்மா வாசல்ல டோபி நிக்கிறான் என்ன அவனுக்கு நீங்க 10 ரூபாய் பாக்கியா ஏன்னா டோபி கணக்கு எங்க இருக்கோ பார்த்து அனுப்ப வேண்டியதானே இதை நடுரோட்ல சொல்ல மாதிரி அன்னைக்கு தானே 64 ரூபாய் கொடுத்தேன் டோபி கணக்கு பாரு பன்னெண்டு பேண்ட் 64 ரூபாய் ரெண்டு புடவை 10 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்கணும் பாரு அப்புறமா தரேன்னு சொல்லி போ சரிமா சரிமா மளிகை கணக்கு இருக்கு அது என்ன progress report progress report ஆ உங்களுக்கு தான் காலேஜ்ல progress ஏ இல்லன்னு எனக்கு ரிப்போர்ட் வருதே என்ன மார்க் வாங்கிருக்க சொல்லு உங்க அம்மா மார்க் ஏடி புத்தகத்தை எடுத்து படிறீனா தான் யோசிக்கிற இத படிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு யோசனை அத ஒழுங்கா படிச்சிருந்தா இத தைரியமா படிப்பாள அங்க கோட்டை விட்டதனால தான் இங்க வாங்கல் உங்க அம்மா தெரிஞ்சிட்டு நல்லா படிறீ மார்க் first language 36 world history
27, செகண்ட் லாங்குவேஜ் 45, எக்கனாமிக்ஸ் 18. ஏனா நூத்துக்கு மேல வாங்கிருக்கானா? உண்டா எல்லாத்தையும் சேர்த்துறியது எங்கன்னு வந்தால அல்ல சௌத்ரே, ஒரு விஷயத்தை பாத்தி ஒண்ணே, அவ வாங்கிருக்கிற மார்க் எல்லாம் பாரு, 36, 18, 45 எல்லாம் சேர்த்த 9 லக்கி நம்பர் வர மாதிரி வாங்கிருக்கான். ஏண்டே இப்படி ஒரு மார்க் வாங்கிட்டோ, இதுக்கு ஒரு தோப்பனார் பிரஸ்டீஜ் பத்மனா பையர் கையெழுத்து போடுவான்னு நினைச்சா வேற ஆளை பாரு போடு. அப்பா ப்ளீஸ் பா, அதெல்லாம் நான் போட மாட்டேன், உங்க அம்மாவை போட சொல்லு. நீ நானா போட மாட்டேன், காலேஜ்ல அப்பா கையெழுத்து தான் வேணும்ங்கறப்பா. உங்க அப்பனுக்கு கை இழுத்து எடுத்து வரலன்னு சொல்லுங்க. நீங்க அப்பா ப்ளீஸ் நான் போட முடியாது அப்பா, இந்த ஒரு இன்னும் கையெழுத்து ஆகலையா? இதுக்கு தான் படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லிருக்கா. யாரு? இது பெரியவா. பெரியவா சொல்லும்போது நீ பக்கத்துல இருந்தியா? இல்ல சொல்லிருப்பா. இங்க வா கேட்டி, இவ மாசா மாசம் முடி வெட்டிக்க பணம் தரியோனோ? தரேனே. என்ன காடு காடு மாதிரி வளர்த்துட்டு இருக்க நீ? நாளைக்கு கத்தால எழுந்து பாரு, பூரா பள்ளி எலியெல்லாம் வர போறது இல்ல. இத்தாம்பா லேட்டஸ்ட் ஹிப்பி ஃபேஷன். மண்ணாங்கட்டி ஃபேஷன். இங்க வா. என்னமோ பெரியவா சொன்னானே, உங்க பெரியவா இன்னொன்னு சொல்லிருக்கா, அப்பா சிவாரிசுல வேலைக்கு போனாலும் ஒழுங்கா வேலையை கவனிக்கணும்ட்டு. ஆபீஸ்க்கு தினம் போறியா டைம்ல? 9 to 5 I am there. Where? There. Where? There. Where? There. Hey, come on, Aki, where? Hey, come on. Time ஐ டு சரி, இன்னொரு தடவை மார்க் எல்லாம் ஒழுங்கா வரணும். ஓடு ஓடு ஓடாத மெதுவா. அடியே பஸ்ல போச்ச பாரு, ஓரமா நிக்காதீங்க, உயிரை வாங்கிட்டீங்க. என்ன லாண்டரிக்கு துணி போட்டிருக்கேன் சரியா? அப்படியே எனக்கு ஒரு வேட்டி சட்டை வாங்கி வந்துருவோம், உங்க அம்மாவுக்கு ஒரு பாவாடை தாவணி வாங்கி வந்துருவோம், பாட்டிக்கு ஒரு ஜீன்ஸ் வாங்கி வந்துருவோம், நேர போய் கணத்துல குதிச்சிருவோம். அவ போயாச்சுரா. அம்மா நான் ஆபீஸ் போட்டு வரேன். அங்கடா அந்த பக்கம்டா ஆபீஸ். ஓமா ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும் பா, இது ரெண்டும் சேர்ந்து நம்ம குடும்பத்தையே கெடுக்க போறது. நீ வேணா பாரு, என்னடி புல் ஃபைட்டா பண்றீங்க? மயிலாப்பூர் டேங்க் இறக்கி விடுவான். என்ன ஒரு மாதிரி கல்லா இருக்க? ஒண்ணுமில்லையே. சரி எங்க ஃப்ரெண்ட்ஸ்?
லக்ஷ்மியும் கமலாவும் புக்ஸ் வாங்கிட்டு வரேன் கடைக்கு போயிருக்கோம். ஏய் அகில், சஃபீர் போலாமா? பாக்ஸ் டிக்கெட் வாங்கியிருக்கேன், மொத்தம் 8 சீட்டு, எல்லாத்தையும் நானே வாங்கிட்டேன். காலேஜ் கட் பண்ணிக்க, சரி 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். அதெல்லாம் இருக்கட்டும் ரமணி, நிஜமாவே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற நோக்கத்துல தானே என்னோட இப்படிலாம் பழகுற? அப்ப முடியும்னா எங்க அப்பா கிட்ட வந்து தைரியமா பேசு, முறப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் தான் இதெல்லாம். கல்யாணமா? அது சரி. ஏய் அகில்ஸ், நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், இப்படி உதாசமா பேசுறீங்க? எங்க அப்பா பிரஸ்டீஜ் பத்மநாபன், எங்க சித்தப்பா பாரிஸ்டர் ரஜினிகாந்த், அவளுக்கு எல்லாம் கௌரவம் தான் உயிர். அத நான் கொலைச்சிட்டா அவளே பொண்ணா மாதிரி. சரி சரி, லக்ஷ்மி வரா, எங்க அண்ணாவும் பஸ்ஸுக்கு இங்க தான் வருவான், பாத்துட்டா டேஞ்சர், நான் வரேன். ஏய் ஒரு நிமிஷம். என்ன? உங்க வீட்டு போன் நம்பர் என்ன? எதுக்கு சொல்ல? 84226. அப்ப உங்க வீட்டுக்கே போன் பண்றேன். ஐயோ பயப்படாத, நீ போன் எடுத்தனா உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேச மாதிரி வாடி ரமணி போடி ரமணி பேசு. வேற யாராவது போன் எடுத்தா ராங் நம்பர் வச்சிடுறா. பாத்து ரமணி, நான் வரேன். லட்டு மாதிரி இருக்க, உன்னை டேஸ்ட் பண்ண தான் முடியல. கேர்ள் ஃப்ரெண்டா பழகலாம் நினைச்சா ஒய்ஃபா மாத்தி கமிட் பண்ண சொல்றாளே. அம்பே பொட்டி இருக்க? பொட்டி இல்லப்பா, குட்டி தான் இருக்கு, அதுவும் படிய மாட்டேங்குது. நீ ஏன் புலம்பிட்டு போறா? ஏன் பிரச்சனை எனக்கு? ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கேன், ஒருத்தர் பாக்கி இல்ல, எல்லாரும் கடனை திரும்பி கொடு திரும்பி கொடு கேட்டுட்டே இருக்கா. இதுல முக்கியமா வாங்கினது ஃபேக்டரி ஃபோர்மேன் கிட்ட. ஃபேக்டரிக்கு போனா எங்கடா பணம்பா, போறனா ஏண்டா லீவ் போட்டேங்கிறான். பெருமாள் கிருஷ்ணா வெங்கடேசா, நீ கூட நிறைய கடன் வாங்கியிருக்கியாமே குபேரங்கிட்ட, இப்ப கூட அடைச்சிட்டு இருக்காளமே, என்ன மட்டும் எதுக்கு இப்பவே திருப்பி கொடு திருப்பி கொடு கேட்டு இருக்கா? இந்த பிரச்சனை தான் என்ன தீர்வுனே தெரிய மாட்டேங்குது. ஈஸ்வரா, என் பிரச்சனையே இதுதான். அவன் நோட்டை வச்சுட்டு சொல்றே கடையவான், நான் சொல்றே வச்சு நோட்டு கடைஞ்சு இருக்கேன், யாரும் கொடுக்க போறோம் ஈஸ்வரா? ஸ்மால் பட் பிக் கேஷ் பார்ட்டி கமிங், அபிவாதே. சரணம் ஐயப்பா, யாரா அது? ஐயப்போ ஸ்டைல அபிவாதைய சொல்றது? அட முரளி, எந்த ராக வந்த? என்னடா வந்த? நட்டூர் ரோட்ல காலைல விழுற, காலைல விழுறியா இல்ல காலையே வாடுறியா? ஒரு மரியாதை மாமா. எப்படா வந்தது? இப்பதான் வந்துருச்சா? சந்தோஷம் மாமா. சொல்லு. எனக்கு 2000 ரூபாய் தேவைப்பட்டது. அது இருந்தா நான் என்ன எப்படி இருக்கேன்? 2000 ரூபாய் தேவைப்பட்டதுன்னு ஒரு பைனான்சியர்கிட்ட போய் கேட்டேன். அவன் என்ன சொன்னான்? இந்த ஏரியாலே எனக்கு தெரிஞ்ச பெரிய மனுஷன் யாரா இருந்தா சொல்லுன்னா, நான் உடனே சொன்னேன், இந்த ஏரியாலே எனக்கு தெரிஞ்ச ஒரே பெரிய மனுஷன் எங்க பஞ்சாயத்து மாமா தான். எனக்கு இவ்வளவு பெருமையா? அப்புறம் அவன் என்ன சொல்றா? குழந்தை நான் உனக்கு பணம் தரேன், ஆனா நீ மட்டும் ஜாயின் கையெழுத்துக்கு யாராவது ஆக்சிண்ட் வா, உங்க பஞ்சாயத்து மாமாவே ஜாயின் கையெழுத்து போட சொல்லு அப்படின்னு. நம்ம ரொம்ப பெருமைப்பட்டேன், கழிச்சு காலேஜ் உயிர் வாங்குறேடா. இது ஒண்ணு இல்ல மாமா, இந்த நோட்டரி பப்ளிக் எல்லாம் போடாத, அந்த மாதிரி ஒரு சின்ன கையெழுத்து நீங்க போட்டா அப்படிதான் இருக்கும். அந்த கையெழுத்து போட்டேன்னா அவனுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருவான். கையெழுத்து போட்டதுக்கு உங்களுக்கு ஜாயின் கையெழுத்து போட்ட கமிஷன் 200 ரூபாய் கிடைக்கும் மாமா. 200 ரூபாயா? என் வைதீகத்துல 2 ரூபாய தாண்டதே இல்லடா நானு. அந்த 200 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன் அந்த மகான் பாவன் யாருதான்? கபூர் கான். கபூர் கானா? அவளுக்கு எல்லாம் நான் தர்ப்பணம் பண்ணி வச்சதே இல்லையே. அவன் பண்றேங்கிறானே மரியாதை, மரியாதை பண்றேன் மாமா. நீங்க மட்டும் கேட்டு போட்டு எனக்கு 2000 ரூபாய் கிடைக்கும், உங்களுக்கு 200 ரூபாய் கிடைக்கும், 2 மாசத்துல அந்த படத்தை நான் தீட்டு கொடுத்துருவேன். பத்மநாப சர்பத்த புத்திர சிகாமணி, எங்கெங்க கழித்து போடணும் சொல்லு, அங்கெல்லாம் கழித்து போட்டுற போயிடலாமா? வாங்க அப்புறம் போடா. நமஸ்காரம் சார். ஸ்ரீதரன். நமஸ்காரம். என்ன பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்களா? ஏன் சார், பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண எதுக்கு வெயிட் பண்ணுவா? ஏன் சார் கஷ்டப்படுறீங்க? வாங்களே நானே ஆபீஸ்ல கார் ட்ரா பண்ணிடுறேன். ஒன்னு வேணாம் சார், போங்க உங்க இஷ்டம். ஒரு சின்ன அப்ளிகேஷன் சொல்லுங்க. என்னோட கம்பெனி ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் தான் உங்க செக்ஷன்ல தான் ஆடிட்டு வருது. ஆமா.
அதுல நிறைய இந்த பிளாக் ஒயிட் எல்லாத்தையும் அப்படி இப்படி பார்த்து ஓகே பண்ணி விட்டுருங்க. என்ன சேதல ரோட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். உங்க ஆத்துக்கு வந்து பேசணுமா? நீங்க எங்க ஆத்துக்கு வரீங்களா? ஆமா வேணா வேணா நான் உங்க ஆத்துக்கு வரேன். சூப்பர் ஐடியா, அதே பண்ணிடுவோம். ஜம்போ இந்த ஹாலிடே அண்ட் கம்பெனிக்கு கோட்டேஷன் டைப் பண்ண சொன்னே பண்ணிட்டியா? அதான் சார் அடிச்சிட்டு இருக்கேன். அதான் எனக்கும் புரியல, டைப்ரைட்டிங் மிஷின்ல பேப்பரே இல்லாம அடிக்கிறீ எப்படி? வேலை செய்யற இடத்துல வேலை செய்யுங்க, வேலை செய்யற மாதிரி நடிக்காதீங்க. யூ டூ யங் மேன் பார்த்து. ஐ சி யூ லேட்டர், ஐ சி யூ லேட்டர். ஜெனரல் மேனேஜர் பத்மநாபன் இருக்கார். அந்த ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்டா? ஏப்பா அந்த ஆனுவல் இன்வென்டரி டைம் எல்லாம் வந்துடுதே, அதெல்லாம் எடுக்கணுமே எடுக்கலையா? ஓ அக்கவுண்ட்ஸ் இல்லையா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ஹலோ அப்பா, நம்ம அக்கவுண்ட்ஸ் நந்தகோபால் கொஞ்சம் இங்க வர சொல்லு சார். அவர் இன்னும் வரல சார். ஏப்பா எல்லாரும் மாதிரி அவருக்கும் பத்து மணிக்கு தான் ஆபீஸ். இன்னைக்கு வரல என்னதா லீவ் போட்டிருக்காரா, அதை பர்மிஷன் சொன்னாரா? இல்ல சார், அவர் வழக்கமாவே 11 மணிக்கு மேலதான் சார் வருவாரு. சரி, நீ அதை பத்தி ஒண்ணு பேசிக்காத, அவர் வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. தட்ஸ் இனா. ஓகே சார். ஜெனரல் மேனேஜர் பத்மநாபையர் ஸ்பீக்கிங் ஹியர். அடா அடா அடா, கேக்கவே எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமாண்ணா. நீங்க யார் மாமி? எது புதுசா எம்பேரை பார்த்து பெருமைப்படுற? நான் தானே உங்க சாவித்ரி பேசுறேன். அறிவர் கானோக்கு ஆபீஸ் டைம்ல எல்லாம் போன் பண்ணப்படாது, எவ்வளவு தடவை சொல்லிருக்க, பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கடி. இருங்க இருங்க, ஆத்துல அப்பளம் வடா எல்லாம் தீந்து போயிடுத்து. நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது மயிலாப்பூர் பக்கம் போய் அம்மாமி அப்பளத்தை மறக்காம வாங்கி வந்துருங்கோ. ஏன் முடிஞ்சா நேரம் அந்த அம்மாமியே வாங்கி வந்துடுறேன். விளையாடாதீங்க. என்ன வந்து பார்க்க சொல்லு. என்ன விஷயம்? எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருந்தது சார். மிஸ்டர் நந்தகோபால், நீங்க வெளியில செய்யணும்னு நினைக்கிற வேலைக்கு வெளியில தான் சம்பளம் வாங்கணும். இங்க 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் பாக்குற வேலைக்கு தான் நம்ம கம்பெனியில நமக்கு சம்பளம் தரா. ஐ அம் சாரி, எனக்கு அரை நாளுக்கு மேல ஆயிடுத்தோ, உங்களை நான் ஆப்சன்ட் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா கண்டினியூ பண்ணலாம், இல்ல வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரலாம் சார். இந்த ஒரு தடவை என்ன மிஸ்டர் நந்தகோபால், இந்த ஆபீஸ்ல 1000 பேர் வேலை பாக்குறா. ஒத்தரம் தினம் லேட்டா வந்துட்டு ஒருத்தர் என்ன மன்னிச்சிருக்கோம்னா, நான் வெறுமே அட்டெண்டன்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். ஐ அம் சாரி, நீங்க ஒரு பாடம் கத்துக்கணும். ஐ அம் மார்க்கிங் யூ ஆப்சென்ட் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ அம் சாரி, ஐ அம் பிஸி, யூ கேன் கோ. சுத்தி வளைக்காத, லூக்கும் அதே மாதிரி கூட வாங்கி தரேன். ஆமா, வாங்கி கொடுத்து கிழிச்சாடாக்கும் பேருக்கு தான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர். உங்க பவுஷம் எனக்கு இல்ல தெரியும். எங்க அப்பா தான் மாப்பிள்ளை இப்படி மாப்பிள்ளை அப்படின்னு தீட்டிக்கிறார். இங்க வந்து பார்த்தால தெரியும் எல்லாம். இந்த பாருமாலா, இப்படி சும்மா சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன், அப்புறம் என்ன பண்ணுவேன் கேட்டு இருப்பேன். சரி, வர 1st தேதி உங்களுக்கு கண்டிப்பா புடவை வாங்கி தரேன். ஆஹா, வாங்கி கொடுத்துருவேலையே புடவை.
வாங்குற சம்பளம் 800 ரூபா, இதுல நேக்கொறப்படம் வாங்கி கொடுத்துட்டேன்னா வந்து நின்னு கேப்பாள உங்க அம்மா, அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அத பத்தி நோக்கு என்ன? நீ போ. என்னடா டீ பார்ட்டி எல்லாம் பயங்கர கிராண்டா? ஏண்டா மாலாவை வெளியில கூட்டின் போறதா? கூட்டின் போற அப்படியே ஒரு லேடி டாக்டர் டாக்ஷன் போகப்படாதோ? என்னமா அவசரம்? என்னடா அது, கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆயிடுத்து, இப்ப குழந்தை பிறந்தாதானே நாங்க பார்க்க முடியும். என்னமா அவசரம் நிதானமா கேக்குற? சரி அதை விட்டுரு. என்னடா அம்மா இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்க, கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்க, 1ஆம் தேதி இந்தாங்க அம்மா உங்களுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உனக்கு மனசு வரலையடா? எல்லாரும் ஆரம்பிச்சிட்டே இப்ப நோக்குன்னா புடவே இல்லையே. போன மாசம் கூட அப்பா ஒரு புடவை வாங்கி கொடுத்தாரோண்ணா. டேய் அவர் நீக்கு 1000 புடவை வாங்கி கொடுப்பாரா? நீ வாங்கியே கொடுக்க வேண்டாம்ப்பா. ஒரு நூல் புடவை உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கேன்னு சொல்றதுக்கு வாய் வார்த்தை வர மாட்டேங்கிறது. புரியுறது, மாலா ஒரு புடவை கேட்டா உடனே போட்டிக்கு நீயும் கேக்குற. சிச்சி அவளோட நேக்கு என்னடா போட்டி? இங்க பாரு, உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் கிடையாது. உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? என்ன செத்தங்க வரையடா? போப்பா செத்த கூப்பிடுறா போ. தெரியுமா, நேத்து ராத்திரி கூட உன்னை பத்தி ஏதோ சொப்புரம் கண்டார் போல இருக்கு, முரளின்னு கத்திட்டாருடா. நீயும் நன்னா படிச்சிருந்தா உனக்கு ஒரு நல்ல உத்தியோகம் ஏற்பாடு பண்ணிருப்பார். நீ படிக்கல, நாங்க என்ன பண்ண முடியும்? அது வந்துடுத்து அதுவா குறைச்சு பதில்? ஒரே நிமிஷம் ஸ்டோர் ரூம் போச்சு, பூட்ஸ் கைட்டு வச்சு பாழா போனது, நல்ல பாம்பு குத்துற மாதிரி கிளாஸ் பீஸ் குத்திட்டு வலி உயிர் போறது என்னால முடியல. ஐயோ பாவம், ஏற்கனவே நெஞ்சு வலியில கஷ்டப்பட்டு இருக்கேன், ஏன்னா இப்படி கிளாஸ் பீஸ கால குத்திண்டேன். என்ன எனக்கு முன்ன பின்ன குத்தி பழக்கம் இல்லையோ, அதனால ஒரு தரம் குத்திண்டேன். இருங்க இருங்க அம்மா, இப்ப என்ன காய்ச்சி உப்பு போட்டு எடுத்துவா சீக்கிரம். எதுக்கு எதுக்கு இருங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். சாம இருக்க. ஏய் முரளி, அகிலா, ஸ்ரீதர், வாங்க வாங்க வாங்க, அப்பா கால கிளாஸ் பீஸ் குத்தி வந்தா, சீக்கிரம் வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க. பகதாதி ராமசாமி, எழுத்தாத்தி முன்சாமி, எல்லாரும் வாங்க. நீங்க எக்ஸிபிஷன் நடத்துற ஆளு 5 ரூபாய் டிக்கெட் வாங்க வாங்க. என்னடி எல்லாரும் கூப்பிட்டு உயிர வாங்க. அத்தா என்னாச்சு? கிளாஸ் பீஸ கால்ல குத்தி வந்துட்டாருமா? சரி ஒரு பின்ன கொண்டாங்க வர. எதுக்கு பின்ன கேக்குற? பின்னால எடுத்துறேன் மாமா. இவ யாரு? இவ முன்னால வலிக்கிறது பின்னால எடுக்கறேன்றா? பின்னால கிளாஸ் பீஸ எடுக்கறேங்கறா. நோ 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 நோ, எனக்கு வலி பொறுக்காது. உங்களுக்கு தெரியும்ல, ஐ காண்ட் ஸ்டாண்ட் பெயின். எனக்கு வேண்டாம், அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டா செப்டிக் ஆயிடும்னா? இல்லடி, வாழ்க்க போற நீ என் கூட அப்படியே தான் இருக்க. நான் என்ன செப்டிக் ஆயிட்டேன்? நீங்க வலியோடவே இருக்கும். அடி ஏதாவது வலி பண்ண முடியுமா? அப்பா பின்ன அந்த பக்கமா வந்துருண்டா பாத்திர. அப்பா என்னடா? ஒரு சின்ன சஜஷன். என்னது? கால்ல கிளாஸ் குத்திடுது. ஆமா, அதனால கால வலிக்குது. யூ மீன் வாட் ஆர் யூ கமிங் டு சே? ஏண்டி என்ன கிளாஸா நடத்துறா? அந்த இடத்துல வலிக்கிறது ஒரு வழி சொல்றா. இந்த கால் வலி போறதுக்கு ரெண்டே வழி தான் இருக்கு சொல்றாப்பா. ஒண்ணு கிளாஸ் எடுக்கணும், இல்ல காலே எடுக்கணும். டாக்டர் வாங்க வாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி வந்த? உங்க எல்லாத்த விட முருகன் தான் ரொம்ப சென்சிபிள். அவன் தான் கையோட அழைச்சிட்டு வந்தான். கிளாஸ் பீஸ், கிளாஸ் பீஸ் குடுத்து சீக்கிரம் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வாமா. என்ன என்னது ஹாட் வாட்டர்? ஆமா, நான் இங்க வந்தா குடிக்க போறல. நீங்க போயிட்டு வலிக்க குத்திட்டேன், குத்திட்டேன், குத்திட்டேன் அம்மா. அம்மா போடா.
அழுத்து பத்மநாபன் ஹெல்த் கண்டிஷன் உனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு ஹார்ட் பேஷண்ட்மா. ஓவர் அவனை எக்ஸைட் ஆக விட்டுடாதீங்கம்மா. நிறைய ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. முக்கியமாக அவன் கூட ஆர்கியூ பண்ணாதீங்கம்மா. அம்மா அவன் கோபமாக பேசினா கூட நீ அன்பாக பேசுமா. நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்மா. என்ன டாக்டர் தனியாக கூட்டின்னு போய் என்ன சொல்கிறா? தெரியுமே நீ ஊசியால் குத்துனது பத்தாது. நல்லா இவ்வளோ ரத்தம் வர மாதிரி குத்த மாட்டா? ஒன்றும் இல்லை, டேக் கேர். நீங்கள் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ. பூட்ஸ் போடாமல் போகாதீங்க. என்ன வலிடி பாப்பா பாப்பா, செத்த நேரத்தில் சித்த பிரம்ம பிடிக்க வச்சிட்டே ரொம்ப வலிக்கிறதாண்ணா. பாவம் கையால் ஆகலை, அதான் கத்துறேன். போய் நான் ரோட்ல சொல்லு, கையால் ஆகாதுல, கையால் ஆகுது. சரி சரி சரி, கோச்சுக்காதீங்க. ரொம்ப வலிக்கிறதா? என்னடி திடீர்னு யாரோ பாக போறாங்க? வலி தாங்க முடியலையா? பச்சை குழந்தை. ஐயோ சாவித்ரி, எனக்கு மூடு வந்து கொடுத்துரு, எனக்கு மூடு வந்து கொடுத்து. இனிமே நான் இருக்கப்படாது. மறுபடியும் அதுலயே வந்து என்னடா பண்ணிக்கிறேன்
உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிற? நானும் மாமாவும் பேசணும். போ போ, சீக்கிரமா போயிட்டான். என்ன யாரு? போ போ. யாரு போயிட்டான்? யாரு? எங்க அப்பா போயிட்டான். அவர் என்னைக்கோ போயிட்டாரு. விடுமா. இப்போ உங்களை எதுக்கு நான் இங்க வர சொன்னேன் ஞாபகம் இருக்கா? எதுக்கு? என்ன சுவாமி, என் பொண்ணு அகிலாக்கு ஒரு வரன் தேட சொன்னேனே. பார்த்துட்டேனே. என்ன பார்த்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்ல இடமா? ஏ கிளாஸ். அருமையா அமைஞ்சிருக்கா? பிரமாதமா அமைஞ்சிருக்கு. வெரி குட். பையன் பேர் என்ன? கஃபூர் கான். என்ன கண்டறிய? மாமே தூத்த கொண்டாங்க. ஏமா நீங்க வா, சீக்கிரம் வாடி. கடகடன் வாங்க. பார் மாமா, அது தண்ணி கேக்குறாங்க. சாத்ரி, நம்ம அகிலாக்கு ஏதோ வரன் கொடுத்துருக்காரா? நீங்க பக்கத்துல இருந்து என்னன்னு கேட்டுங்க. சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க சுவாமி. நம்பர் ஒன். நம்பர் ஒன். இப்பதான் தண்ணி குடிச்சேன், அதுக்குள்ள நம்பர் ஒன்னா நான் என்ன பண்றது? இது வேற நம்பர் ஒன். சரி சரி கொடுங்க. கௌண்டன்ய கோத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், பேரு கல்யாணம். நல்லா இருக்கே. கட்டின பசுவா இருப்பான். கடைக்கண்டுக்கு போகணும்னா போயிட்டு வருவான். ஏ சுவாமி, நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுங்கன்னா ஆபீஸ்ல சர்வெண்ட் வேலைக்கு தேடுறீல நீங்க. இவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்னா. என்ன இந்த பையனை இவ்வளவு தூரம் சிவாரிசு பண்றீல நீங்க? என் மச்சி நான். ஐயோ, அந்த ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் போதும். வேண்டவே வேண்டாம். நாங்க கொஞ்சம் ஒசந்த இடமா பாக்குறோம். நம்பர் 2. மிலிட்டரி காரன். மிலிட்டரி காரன் வேண்டாம். எடுத்த உடனே ஆத்துல வந்து ஆட்ட கொண்டா மாட்ட கொண்டாம்பா. நம்ம செய்வமாச்சே, அதுக்கெல்லாம் எங்க போறது? மிலிட்டரி எல்லாம் வேணாம் சுவாமி. சரி. நம்பர் 3. யாரு உங்களுக்கு எப்படி வேணும்ன்றேன்? எனக்கு பெரிய பணக்கார பையனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஏழை பையனா இருந்தா கூட நல்ல பையனா பாருங்க, அதுதான் எனக்கு வேணும். ஏழை லிஸ்ட் வேணுமா உங்களுக்கு? ஏழை லிஸ்ட். எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? இருக்க. என்னென்ன லிஸ்ட் மாப்பிள்ள இருக்கு சொல்லுங்க. வரதே வரதே பணாதே அனாதே வரதே சி ஏழை. என்ன சுவாமி, இவ்வளவு பேருக்குமா கல்யாணம் இருக்கு? ஆயிருக்கு. அதானே உமக்கே ஆயிருக்கு. பெரிய விஷயம். சொல்லுங்க, ஏழை லிஸ்ட் சொல்லுங்க. ஒரு கார் மெக்கானிக். ஐயோ, கார் மெக்கானிக் எல்லாம் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் கார் கடியிலேயே படுத்துட்டு இருப்பான். கால் மட்டும்தான் வெளியில தெரியும். ஏனா கார்ல போற மாப்பிள்ளையா இருந்தா நீ சொல்லிக்கிறதுக்கு பெருமையா இருக்குமோ? ஏன்னா நீ பிறக்கும் போதே அப்படியே காரோட பெருத்துட்ட. இதான் இந்த வீண் தம்பம் ஜம்பம் எனக்கு பிடிக்காது. படி வேற பாருங்க. ஒரு டாக்டர். வேண்டாம் சுவாமி, இந்தியால பாதி பேர் டாக்டர் இல்லாட்ட இன்ஜினியர். ஒரு சுவாரஸ்யமே இல்ல. நல்லதா பாருங்க. என்ன இல்ல, ஒரு கதை தயாரிப்பாளர்த்த கதையை சொல்லி ஓகே பண்ணிடலாம். ஆமா, உம்மகிட்ட வரேன்னு சொல்லி ஓகே பண்றது மகா துர்லபம்ன்றேன். என்ன நீங்க இவ்வளவு கோச்சிக்கிறேன்? நான் பெரிய இடம் கேட்கலையே, சாதாரண இடம் கேட்கற அதுதானே. டாக்டர்னே பெரிய டாக்டர் இல்லனா, ஹோமியோபதி டாக்டர். ஆராய்ச்சி பண்றானா? ஆராய்ச்சி பண்றானா? நல்லா இருக்கும் போல இருக்கு இது. இது ஓகே சொல்லுல மடி. ஆமாமா, எவ்வளவு மாசம் சம்பளம் வரும்? மாசம் 1500 சம்பளம். 1500? ரொம்ப ஜாஸ்தி சொல்றலே. இந்த நொண்டி மூடம் வியாதி அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அடி பாரு, வரப்போட மாப்பிள்ள நொண்டியா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் திண்டியா இருந்துடக்கூடாது. அதுதான் முக்கியம். சாமி, இது நல்லா இருக்கும் போல இருக்கு. இதை பேசி முடிச்சிருங்க. இருங்க இருங்க, நீங்க அவசரப்படாதீங்க. நான் ஒரு நிமிஷம் இங்க ஹோம் டிபார்ட்மெண்ட் கன்சல்ட் பண்ண வந்துடுறேன். இங்க வாடி, இங்க வாடி. சாவித்ரி, மாமா போன அப்புறம் என்கிட்ட வந்து, என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கப்படாதோ, நீட்டி முழிக்கப்படாது, எது வரணும் சட்டுன்னு சொல்லு. எதை இப்ப ஓகே? அது இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஆத்துல என்ன எல்ல என்ன கேட்டுடா முடிவு பண்றேன். உங்க இஷ்டப்படிதானே பண்றேன். அப்படின்னா என்னடி சாவித்ரி, என்னடி சாவித்ரின்னு ஊருக மாதிரி என்ன தொட்டுண்டு. உங்களுக்கு எது சரின்னு படுறதோ அதையே பண்ணுங்க. அப்புறம் என் தலையை போட்டு உருட்டுவேன். சரியான தஞ்சாவூர்காரி நீ. நேத்து இத்த நான் சொன்னேன், எனக்கு பதிலுக்கு சொல்லி காட்டிய. ஆனாலும் நீ கோவப்பட்டாலும் நன்னாதான் இருக்க. என்ன சுவாமி, கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம இதை ரசிச்சு இருக்கேன். நீங்க இன்னும் போலியா? என் தப்பு, நான் கவனிக்கல. நான் இந்த ஹைட்லயே பார்த்துட்டேன், சரியா கவனிக்கல. நான் சார், உங்க அன்யோன்யத்தை பார்க்கும் போது சாட்சாத் அந்த பார்வதி பரமேஸ்வரனையே பாக்குற மாதிரி இருக்கு. போற வழியில கபாலி கோயில பார்த்து போகல. அது போயிடும். இத பேசி முடிங்க. அப்படியே இருக்கும். என்னது இல்ல, அப்படியே அசையாம இருங்க. நான் வந்துட்டேன். அப்படியே இருங்க. ரோமியோ லவ் ஜூலியட் ஜூலியட் ஆல்சோ லவ் ரோமியோ
சாவித்ரி, உன் பொன்னரசி என்ன பாடம் படிக்கிறா பாத்தியா? இங்கிலீஷ் பாடம் படிக்கிறானா? சாதாரண பாடம் இல்லடி, அந்த மகாகவி ஷேக்ஸ்பியர் எழுதின காதல் காவியம் ரோமியோ அண்ட் ஜூலியட். அவன் பாடம் படிக்கல, நமக்கு பாடம் எடுக்கிறா. கல்யாண வயசு வந்து கொடுத்தா அதான் லவ் ஸ்டோரி படிக்கிறா, புரிஞ்சுக்காத. போன் போன் ஏற்பார், போன் ஏற்பாரு. ஹலோ, நான் அகிலா தான் பேசுறேன். நீங்க ரமணியா? ஏய், யாரு அந்த பையன் ரமணி? என்னடி ரமணி? ஆமாடி, அப்பா கால்ல கிளாஸ் குத்திடுதோ. இப்ப கால் தேவலடி. ரமணி, நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன், என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாதடி. காலம் வரவே நான் மார்க் கம்மியா வாங்கினதுக்கு அப்பா ரொம்ப திட்டினார். நாளைக்கு நான் காலேஜ்ல பாக்குறேன்டி, நான் போனை வச்சுடுறேன்டி. ரமணி, என் பொண்ணு தப்பு தண்டாக்கெல்லாம் போவல. யாரு பிரஸ்டீஜ் பத்மநாபரோட பொண்ணு இல்லையோ? மாலா, அந்த பஸ் பாட்டவனுக்கு அக்கௌண்ட்ஸ் முடிச்சு கொடுத்தனா அவரே அன்பளிப்பு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு. இந்த எடுத்து வை. என்ன இவ்வளவு வேலை பார்த்தேன், பிஸ்னாத்து 1000 ரூபாய் தானே தந்த. அவர் கொடுத்தாரோ இவரு வாங்கி வந்து நிக்கிறாரு. அன்பளிப்பா கொடுத்தா இதுக்கெல்லாம் பேரம் பேச முடியுமோ? எடுத்து உள்ள வை. ஸ்ரீதர், ஒரு நிமிஷம் இருக்கலா? உங்களோட கொஞ்சம் பேசணும், அவகாசம் இருக்கா? சொல்லுங்கப்பா. ஒண்ணு இல்ல, உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியுமா? அப்பா இல்ல, நான் தான் அப்பாங்கறது உனக்கு தெரியும், அது இல்லைன்னு சொல்லல. உங்க அப்பாவை பத்தி தெரியுமான்னு கேட்டேன். இந்த பத்மநாபன் கரியர் ஆரம்பிக்கும் போது வெறும் 1000 ரூபாய் அதான் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். அந்த 1000 ரூபாய் சம்பளம் வாங்கச்சியும் கம்ஃபர்டபுளா வாழ்ந்துட்டு இருந்தான். ஏன்னா ஒரு வட்டத்தை போட்டுன்னு அந்த 1000 ரூபாய்க்குள்ள என் வாழ்க்கையை நடத்தினேன். அதுக்கப்புறம் 2000 ரூபாய் சம்பளம் வாங்கச்சு, அப்பவும் சிக்கனமா அந்த 2000 ரூபாய்க்குள்ளதான் நான் வாழ்க்கை நடத்தினேன். இன்னைக்கு 3000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு உள்ள வசதியா பெரிய பங்களால தங்கும் போது கூட அந்த 3000 ரூபாய்க்குள்ளதான் நான் செலவெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். நான் எதுக்கு சொல்றேன், அன்னைக்கு நான் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கச்சு, இந்த 3000 ரூபாய் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? என் பிரஸ்டீஜை விட்டுட்டு, என் கௌரவத்தை விட்டுட்டு எல்லா ரெண்டையும் போய் கை நீட்டி கடன் வாங்கியிருப்பேன். இல்லட்டா, நீங்கெல்லாம் இப்ப ரொம்ப சுலுவா செய்யறீல, செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டு அவ கிட்ட போய் கையை நீட்டி அப்பப்போ. ஸ்ரீதர், நீ வேலை பார்க்கறது ஒரு பொறுப்புள்ள கவர்மெண்ட் உத்தியோகம்டா. அதுக்கு தேவை மனசு சுத்தமா இருக்கணும், அதை விட கை சுத்தமா இருக்கணும். வாழ்க்கையில வாய்ப்புகள் வரும்போது உங்க வாழ்க்கையை சீரமைச்சுக்க பாருங்க. வசதிகளுக்கு பேராசைப்பட்டு வீணா வாழ்க்கையை சீரழிச்சுக்காதீங்க. இது ஏதோ போற வாக்குல உங்க அப்பா பத்மநாபன் சொல்லிட்டு போறான்னு நினைக்காத. 1000 பேர் வேலை பார்க்கிற ஃபேக்டரியில ஜெனரல் மேனேஜரா இருக்கானே பிரஸ்டீஜ் பத்மநாபன், அவன் கொடுக்கிற வார்னிங்கா இருக்கும். ஸ்ரீதர், I warn you, be careful, be careful. எனக்கு தெரியும் இது யாரோட வேலையா இருக்கும். எனக்கு நன்னா தெரியும், அந்த வக்கீல் அகிலா இருக்காளே அவளோட வேலையா தான் இருக்கும். வரட்டும், நாளைக்கு வந்து மன்னி மன்னி ஸ்னோ குடுங்கோ, பவுடர் குடுங்கோ, இத்த குடுங்கோ, அத்த குடுங்கோ கேப்பாளோ இல்லையோ, அப்ப நன்னா மூஞ்சல கறிய பூசணும். நான் நீ மாட்டு பண்ண, நீ என் பொண்ணு மூஞ்சில கறிய பூசுறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஊருக்காரா உன் புருஷ மூஞ்சில கறிய பூசிடாம பாத்துக்கோ. என்ன விஷயம்
சாவித்ரி, நாளைக்கு நாள நான் மறக்க முடியுமா? என்ன வாழ்க்கை பூரா காராகிரகத்துக்குள்ள தள்ளி விட்ட நாளா செடி அது? நம்ம வெட்டிங் டே நான் மறந்துட்டேனா என்ன போதுங்க? ஆமாண்ணா, குழந்தைகளை அதை விமர்சையா கொண்டாடணும்னு ஆசைப்படுறா. இல்ல இல்ல, நான் சொன்னேன் வேண்டாம், அதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது, ஒரு அஞ்சாறு வருஷம் போனா சச்சத்தை புத்தி வரும், பெருசா பண்ணிக்கலாம்னு. அதுதான் சொன்னேன், எனக்கு இந்த படாடோபம் பிடிக்காது, பேசாம இருக்க ஒண்ணு வேண்டியது இல்ல. பாவம் குழந்தை. இவ இப்படி கத்துறானா நான் நாளை வரைக்கும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னடா இன்றே உன் வாழ்க்கையில் கடைசி நாள் என்று நினைத்துக்கொள் அப்படின்னு ஒரு அறிவாளி சொல்லிருக்கான்பா. யாரு? நான் இல்லப்பா, ஒரு அறிவாளி சொல்லிருக்கான். என்னடா இது? உன் குழந்தை திடீர்னு பொன்மொழிகளா உதிர்க்கிறான் எடுத்து கடா மாதிரி வயசு பாருப்பா. என்னடி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பாவம் பெரியவனு ஆசைப்படுறான். நீமா? ஆமாப்பா. ஓகேயா? உங்க வீட்டுல பர்மிஷன் வாங்கிட்டியா? சரி விடு, எனக்கு என்ன பிடிக்காது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆமாண்ணா. நாலரை ராவு காலம் இல்லையா? எல்லாத்தையும் நாலு மணிக்குள்ள முடிச்சு போல. அதுக்கு மேல நான் உட்கார வைக்க கூடாது. சாவித்ரி, குழந்தைகள் ஆசைப்படுறான் நாளைக்கு. பாலக்காட்டு பக்கத்துல அது பாடுறியா? இல்ல அது வாணாண்டி, அது நமக்கு சரிப்பட்டு வராது. அவ ரெண்டு பேருக்கு தான் சரியா இருக்கும், நமக்கு சரிப்பட்டு வராது. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு பாடுவே, நோய் 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 நோய்னு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவீங்க, அது யோசிச்சு பார்க்கவே இல்லை. பட் வந்தீங்க, ஹெட் ஆபீஸ்ல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க,
அடுத்த ஜெனரல் மேனேஜரை நீங்க தான் செலக்ட் பண்ணுமா? தட்ஸ் யுவர் சாய்ஸ். அவ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீட்ல உட்கார தகுதி உள்ளவர் எனக்கு அப்புறம் சொல்றேன் மிஸ்டர் நந்தகோபால் தான். நந்தகோபால் சாதரே, நீங்க காயினோட ஒரு பக்கத்தை தான் பார்த்துருக்கேன், நான் சுண்டி விட்டு ரெண்டு பக்கமும் பார்த்துருக்கேன். திறமசாலி சார், என்ன சின்ன வயசு கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருக்காரு அவ்வளவுதான். இந்த பொறுப்பு அவர் கொடுத்தா நல்லபடியா வேலை செய்வாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்புறம் உங்க இஷ்டம் சார். ஓகே, உங்க சாய்ஸ் எனக்குமே கரெக்டா தான் இருக்கும். சார்ஜ் எல்லாம் இன்னைக்கு ஹேண்ட் ஓவர் பண்றேன். மிஸ்டர் பத்மநாபன், உங்களோட சர்வீஸ் இந்த கம்பெனி என்னைக்குமே மறக்காது. நான் மட்டும் என்ன, இத்தனை வருஷம் இங்க வேலை பண்ணது அவ்வளவு ஈஸியா மறந்துடுவா முடியும்? மறக்க முடியாது இல்லையா? Anyway, we will meet on the grand farewell party. All the best. Take care. Gentlemen, the time is now 4:15. நான் என் பதவியை விட்டு விலகிற நேரம் அது. இத்தனை வருஷமா இந்த கம்பெனியில நீங்களாம் சேர்ந்து எனக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த சீட்ல இருக்கும்போது கட்டுப்பாடுங்கிற பேர்ல கொஞ்சம் உங்ககிட்ட ஏதாவது அப்படி இப்படி ஏதாவது பேசி இருக்கலாம். பட் அதெல்லாம் இப்ப மனசுல வச்சுக்காம தயவு செஞ்சு சந்தோஷமா எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்க. அது வேற ஒண்ணும் இல்லை, தப்ப தப்புன்னு எடுத்து சொல்லும் போது கேட்கிற வாளுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தராசு முள்ளுக்கு பாரபட்சம் இருக்க முடியாதே தட்டுகள் கிட்ட. அந்த மாதிரி தான் நான் இது வரைக்கும் இந்த ஆபீஸ்ல இருந்தேன். யூ சி, ஐ வாஸ் நெவர் யுவர் எனிமி, பட் பை சம் ஃபோர்ஸ் ஆஃப் சர்கம்ஸ்டன்சஸ் நீங்க எப்போதுமே நான் ஆப்போசிட் நம்பராகவே நினைச்சிட்டேன். இப்ப அதெல்லாம் கிளாரிஃபை பண்ற நேரம் இல்லை. பிகாஸ் டைம் அண்ட் டைட் தே வெயிட் ஃபார் நோ மேன். மிஸ்டர் நந்தகோபால், ஹார்டி கங்கராச்சுலேஷன்ஸ். Please take your seat, sir. நான் இந்த பதவி விட்டு போகும்போது உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வைக்கல, எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா வச்சிருக்கேன். இன்கமிங் ஃபைல்ஸ், அவுட் கோயிங் ஃபைல்ஸ், அக்கௌண்ட்ஸ், கான்பிடென்ஷியல் ஃபைல்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கிளியரா இருக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி தான் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் இந்த இடத்தை விட்டு போன அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்ல ஏதாவது தப்புகள் நடக்கலாம். ஏங்க, நீங்களே கூட ஏதாவது தப்புகள் செய்ய நேரிடலாம். அப்படி செய்யும் போது யாராவது உங்களை வந்து கேட்டா நீங்க ரொம்ப ஈஸியா நேக்கணும் தெரியாது, எனக்கு முன்னாடி இருந்தா பாருங்க எல்லாம் அவன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு கிளாரிஃபை பண்ணிட்டு போறேன். மிஸ்டர் நந்தகோபால், இந்த இடம் இருக்க இதுல யார் வேணா வந்து உட்காரலாம். இதுக்கு காரணம் நேரம், காலம், டைம். இந்த டைம் இருக்கே அது யார் வேணா கொண்டு போய் உச்சானியில உட்கார வைக்கும், ஒரே நிமிஷம் அடுத்த தடவை இறக்கி விட்டுரும். ஆனா இந்த இடத்துல நாம இருக்கும் போது ஜனங்களுக்கும் மக்களுக்கும் என்ன நல்லது செஞ்சோம் அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கம்பெனிக்கு நீங்க என்ன செஞ்சோம் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ரொம்ப திறமைசாலி எனக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் பொறுப்போட வேலை செய்யுங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த சீட்ல நீங்க உட்காரும் போதுதான் யாராவது 11 மணிக்கு அப்புறம் ஆபீஸுக்கு வந்தா அது என்ன வலி வலிக்கிறது நீங்க புரிஞ்சு போயிடல. வேற ஒண்ணும் இல்லை. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஐ விஷ் யூ ஓகே ஓகே ஓகே. கொடுங்க சார், கார்ல கொண்டு வச்சிடுறேன். கார் நேக்கணுமே எதுப்பா கார், அது ஆபீஸ் கார். இட் பிலாங்ஸ் டு தி ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் நந்தகோபால். நான் வெறும் பத்மநாபர் தான்ப்பா ரிட்டையர்டு. நேக்கு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ் இருக்கு, என் உடமைகள் எடுத்துட்டு நான் பஸ்லேயே ஆத்து போயிடுறேன்ப்பா, பஸ்லேயே ஆத்து போயிடுறேன். ரிட்டையர்மெண்ட்ங்கிறது எல்லாருக்கும் வர விஷயம் தான், ஒன்றும் புதுசு இல்லை. வர வரைக்கும் நம்ம அதை பத்தி நினைச்சு பாக்குறது இல்ல, வந்துடுத்துனா அதை மறக்க முடியறது இல்ல, அவ்வளவுதான். ஜென்டில்மேன், இத்தனை வருஷமா நீங்க இந்த ஆபீஸ் கொடுத்த கோஆபரேஷனுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. All said and done, I had a glorious innings here. Goodbye. இதுக்கும் வேலை இல்லை.
எனக்கும் அந்த கம்பெனியில வேலை இல்லை. இனிமே இந்த யூனிஃபார்ம் எனக்கு நாட் நெசசரி, என்னுடைய சர்வீசஸ் அந்த கம்பெனிக்கு நாட் நெசசரி. அடேங்கப்பா, எத்தனை வருஷம் உழைச்சிருப்பேன் அந்த கம்பெனியில, என் ரத்தத்தை வேர்வையா சிந்தியில அந்த கம்பெனிக்காக உழைச்சேன். அவன் என்னடா திடீர்னு என்னை கூப்பிட்டு வயசா எடுத்து ஆத்துக்கு போடான்னுட்டான். நம்ம என்ன வேலை செய்யற இடத்துல ஏதாவது தப்பு பண்ணுவா, இல்ல ஏதாவது கவன பேசுகிற இருந்தோமா? இல்லையே, ஒழுங்காத்தானே வேலை செஞ்சோம். ஆனா அவர் ரூல்ஸ், அவர் ரூல்ஸ் பேசுறான் ரூல்ஸ். சரி, அவன் தான் நம்ம வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டா நமக்கு எங்க போச்சு புத்தி? அவன் என்ன ரிக்வஸ்ட் பண்ணிருக்கலாமே, கேட்டிருக்கலாமே. இந்தாடாப்பா, இன்னும் வீட்டுல குழந்தைகளுக்கு எல்லாம் ஒன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சரியா பண்ணல, இன்னும் ரெண்டு மூணு வருஷம் இன்னைக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுறாப்பா, நான் கேட்டிருக்கலாமோன்னு ஏன் கேட்கல? ஏன்னா நான் தான் பெரிய பிரஸ்டீஜ் பத்மநாப ஐராட்சி, எனக்கு வந்துட்டோம் வாடகைக்குறேன். நான் நிம்மதியா ஒரு ஓரமா உட்காந்து வெறுமை ஒரு ஓரமா உட்கார முடியுமா? வெறுமை உட்கார முடியுமா? 33 வருஷமா உழைச்சே பழக்கப்பட்ட கட்டையாச்சே, வெறுமை ஓரமா உட்கார்றா எப்படி உட்கார்றது? இவ்வளவு பெரிய பொறுப்பை திடீர்னு பசங்க தலையில எப்படி தூக்கி போடுறது? சாவித்திரிக்கு இன்னும் பொறுப்பு வரல, பசங்களுக்கு எங்கேயும் வர போறதுமே. வேற எங்கயாவது போய் ஒரு சின்ன வேலை ஏதாவது பார்க்கலாம்னா, இந்த பாழா போன நெஞ்சு வலி, ஹார்ட் ட்ரபிள் என்ன எல்லாத்துக்குமே மெடிக்கலி அன்பிட் ஆகிடும். நான் எங்க, நீ எப்படி வந்த? என்ன என்னைய பார்த்துட்டு இருக்க, அப்படியே ஸ்தம்பிச்சு போய், என்ன விஷயம்? என்னமோ தெரியலண்ணா, நெஞ்சு திக்கு திக்குங்கிறது. உனக்குமா? நான் எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். அப்படியே நான் ரிட்டையர் ஆயிட்டேன்டி. ரிட்டையர் ஆயிட்டா? ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் ரிட்டையர் ஆயிட்டேன்? அடி பைத்தியம், நானா ரிட்டையர் ஆயிடு? அவ ரிட்டையர் ஆக்கிட்டா என்ன ஆபீஸ்ல? இதுக்குதான் வேலைக்கு சேரும் போதே 4-5 வயசை குறைச்சு போடணும். இன்னும் குழந்தையாவே இருக்கே நீ. இனிமே குடித்தனத்தை எப்படி நடத்த போறோம்னு நினைச்சா புரியல எனக்கு. நான் 3000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கச்சு, 30ஆம் தேதி ஆச்சுன்னா கையை கையை பிரிச்சுன்னு வந்து என்ன பணம் பத்த மாட்டேங்கிறதே நீ முன்னாடி நிற்பேன். இனிமே 1ஆம் தேதி ஆச்சுனாலே முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிச்சுடுவ சகோதரி. இல்ல, நான் உன்னை கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதே. நேக்கு தெரியாம நீ ஏதாவது பேங்க்ல தனியா பணம் போட்டு வச்சிருக்கியா? ஏண்டி கத்துற? நான் வெறுமை கேட்டேன், அவ்வளவுதான். இல்ல இல்ல, நீ பயப்படாத, ஒன்னும் பயப்படாத. அப்படியே என்ன கை விட்டுருவாடா கம்பெனில? எத்தனை வருஷம் உழைச்சிருக்கேன், ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தருவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் எதுக்காகனா நீங்க உத்தியோகத்துக்கு போனோம், குழந்தைகள்லாம் நல்லா வளர்ந்துட்டா, கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கா, இனிமே ஆத்து பொறுப்ப அவ பாத்துக்கிறா, மிச்ச காலத்தை நீங்க நிம்மதியா கழிக்கிறது. எங்கயான அம்புலி மாமா கதை படிச்ச? நீ சொல்றது கேக்கிறதுக்கு ரொம்ப நல்லா தாண்டி இருக்கு, ஆனா பிராக்டிக்கலா பல விஷயங்களை யோசனை பண்ணி பாக்கணும் இந்த காலத்துல. அப்போ மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா இருப்பா, எனக்கு இந்த ஆண்டவன் ஒரு வழி வைக்காமலா இருப்பா, பாத்துருவோம். God is great. God is great. பாத்துருவோம். சௌத்ரி, God is great. God is great. இங்க வாடா. சொல்லுங்கம்மா. டேய், அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரண்டா. ரிட்டையர் ஆயிட்டாரா?
ஆமாண்டா, பாவம் இத்தனை வருஷம் நம்ம குடும்பத்துக்காக செக்கு மாடு மாதிரி உழைச்சிருக்காரா. நாமெல்லாம் பொறுப்பு இல்லாம இருந்துட்டோம். காலனா காசுக்கு உங்ககிட்ட வந்து நான் நின்னதில்லை. இனிமே நம்ம எல்லாம் பொறுப்பா இருக்கணும்டா. இந்த மாதிரி சமயத்துல தான் மனுஷாளுக்கு ஒரு அதிர்ச்சி ஷாக்கு மாதிரி இருக்கும்பா. நீ என்ன பண்ற, அப்பாவை போய் பார்த்து அப்பாப்பா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த ஆத்து மூத்த பிள்ளை நான் இருக்கேன், பொறுப்பா இருந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க தைரியமா இருங்கோன்னு அப்பா போய் தைரியம் சொல்றா கண்ணா. சரிம்மா. என்ன செத்த இங்க வரல, அடுப்புல ஏதோ புகையற மாதிரி இருக்கு, நான் அடுப்பு பாக்குறேன், போய் அப்பாட பேசுறா கண்ணா. போ. அப்பா எல்லாத்தையும் நக்க விட்டுட்டுதான் இருந்தேன். ஏன் இந்த ஆத்துல நீங்க ஒருத்தர் தான் ஆம்பளையா, வேற யாரும் கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பான்னு பாதி ஆயுசு அப்பா அப்பான்னு கழிச்சாச்சு, மீதி ஆயுசு எப்படி கழிக்கிறதா உத்தேசம்? ஏன் நாளைக்கே நம்மளுக்கு ஒரு குழந்தை குடும்பம் இதெல்லாம் வந்தா யார் காப்பாத்துவா? இத பாருங்கோ, தாயும் பிள்ளையும் வெவ்வேறு, ஒண்ணுனாலும் வாயு வயிறு வெவ்வேறுன்னு சொல்லுவாண்ணா, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்ரீதர் தான் ஆம்படையாம் பேச்ச கேட்டுட்டு தலைய தலைய ஆட்டுறான், நேக்குதான் கட்ட போயிரு. என்ன புரிஞ்சுதான் நான் சொன்னது? இந்த ஆத்துல நீங்க ஒருத்தர் தான் பிள்ளையா, ஏன் இருக்கானே இந்த தடிப்பையன் முரளி கொண்டு கொட்டட்டுமே, புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? மண்டைய மண்டைய ஆட்டாதீங்க, உள்ள வாங்க. I can stand on my own legs, damn it! எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம வீட்டுல இருக்கிற சாப்பாட்டு தட்டை
ஒரு நாய் நக்கிட்டு போயிடுறது, யாருமே பார்க்கலையேங்கிறதுனால நாம் அந்த தட்டை எடுத்து உள்ள வச்சுக்கலாமா இல்ல தூக்கி வெளியே கடாசிடலாமா நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏண்டி இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவரை அவமானப்படுத்திட்டு இருக்கேன். நீங்கள்லாம் அவருக்கு ஆதரவா இல்லைனாலும் பரவாயில்ல, தொந்தரவு கொடுக்காமையாவது இருந்து தொலைங்க. அப்பா என்ன மன்னிச்சிடுங்க அப்பா. எழுந்துருமா, இன்னைக்கு நீ கண்ணீர் விடுற அதை தொடச்சி விட நானும் தாயாரும் பக்கத்துல இருக்கும். நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில்லாத பையனை நம்பி நீ போய் ஏதாவது விபரீதம் நடந்திருந்தா யாருமா வர போறா? ஏமா இந்த காலத்து பெண்கள்லாம் நீங்க அப்பா அம்மா சொல்ற கட்டுப்பாட்டை ஒரு தண்டனையாவே எடுத்து அதை மீற பாக்குறீங்க? இதே கட்டுப்பாட்டுக்காக தான் எனக்கு லக்ஷ்மண ஒரு கோட்டை போட்டு அம்மாடி சீத்தை தாண்டாதேன்னா கேட்டாலும் தாண்டினா என்னாச்சு? அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையே அமையாம போயிடுச்சம்மா. சரிப்போ, உங்க அம்மா என்னமோ உன்ன பெரிய ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா, அவ ஆசையாவது நிறைவேற்று. ஓடி குழந்தைக்கு ஆறுதல் சொல்லி நல்ல புத்தி சொல். ஆசின் போ, வந்து தொலை, என் பைக்ல வந்து பிறந்த பாரு. ஏய், நான் தான் வேணுங்கிற அளவுக்கு திட்டியாச்சு இல்ல, அப்புறம் என்ன கோசுரன். ஓடி. சொல்றியே, நான் இந்த வீடை கட்டும் போது பல தப்புகள் செஞ்சிட்டேன். அதை நான் பண்ண பெரிய தப்பு இந்த பக்கத்தாத்து சோறு நான் சின்னதா கண்டதாண்டி. அங்க பாத்தியா, உன் புள்ள நோக்கு ஆசையா கொடுத்துட்டு போனே மாசத்துக்கு செலவுக்கு பணம், அது நோட்டு தவறாம பக்கத்தாத்துக்கு போயிட்டு இருக்கு. வீட்டுல ரிட்டையர் ஆனா இந்த கன்றாவி எல்லாம் பாபரும் தாண்டி ஆம்பளைகள்லாம் ரிட்டையர் ஆகிறதுக்கே பயப்படுற இந்த காலத்துல. ஆனா உங்களுக்கு பரவாயில்ல, ரிட்டையர்மெண்ட்னா என்னன்னே தெரியாம வாழ்க்கையை நடத்திட்டீங்கல்ல. நடக்கு, இன்னும் என்னென்ன நடக்க போறதோ நல்லபடியா நடக்கும். நமஸ்காரம் சார். இருக்காரா? நானும் சார் தான். ஸ்ரீதர் சார் இருக்காரான்னு கேட்டேன். ஸ்ரீதர் சார், அவர் பெரிய சார், கொஞ்சம் இருக்கும். மாடி மாலா, மிச்சத்தை நாளைக்கு சொல்லிக்கலாம். மாவா, யாரோ ஸ்ரீதர் சார பார்க்க வந்திருக்கா, அவர் தெரிஞ்சவர். நமஸ்காரம் மேடம். வாங்கோ வாங்கோ. அவர் வெள்ள போயிருக்கார், நீங்க அப்புறமா வாங்களே. சரி மேடம். ஐயா ஒரு நிமிஷம் சார். கையில எதையோ கொண்டு வந்து
எதுக்கோ வந்திருக்க போட்டிருக்க அப்படியே திரும்பி போறல என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல என்னோட கம்பெனி ஆனுவல் அக்கவுண்ட்ஸ் சாரோட செக்ஷன்ல தான் ஆடிட்டுக்கு போச்சு நல்லபடியா முடிச்சு கொடுத்தார் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு அன்பளிப்பு Presentation will lead to bribery. என்ன பண்ண போற பூ வச்சுக்க போற ஏமா இந்த பூவியாரி தலையில வச்சுக்க போற இது நேர்மையில வந்த பூ இல்லமா லஞ்சமா வந்த பூ இந்த பத்மநாப ஒரு நேர்மையான தாயார் பெத்த புள்ள நம்ம மாத்துல இப்படி தவறுகள் நடக்க கூடாதுமா உன் புருஷன் தவறான வழியில போறதுக்கு நீயே தோணுதல இருக்காது இந்த பூவான தூக்கி கடாசி தூக்கி கடாசி இது என்னாச்சு எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல அடி திடீர்னு என்னமா மாலா ஏன் அழற என்னாச்சு பாருங்க அத்தை மாமா என்ன பூவே வச்சுக்க கூடாதுங்கறார் அடி பாரு என்னமா ட்விஸ்ட் பண்ற அடி வா ஏனா நீங்க இப்படி ஆயிட்டே பூ வச்சிருந்தா குத்தமா ஏடி நான் பூ வச்சுக்க வேண்டாம் நான் சொல்லுவேன் அவ புருஷ சம்பாத்தியத்துல வாங்கி வந்து ரெண்டு நாள் பூ வாங்கி தரட்டும் நான் வேண்டான்னு சொல்லல ஆனா சாவித்ரி இது லஞ்சத்துல வந்த பூடி இது லஞ்சத்துல வந்த பூ உன் புள்ள ஸ்ரீதர் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்கா சாவித்ரி லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்கான் லஞ்சம் வாங்கி பிழைக்கிறத விட பிச்சை எடுத்து பிழைக்கலாண்டி எவ்வளவு மேல் ஏன்னா பிச்சைக்காரனுக்கு வயிற்றுல பசி இருக்கிற வரைக்கும் தான் கை நீளும் அந்த பசி அடங்கி விடுத்தனா கை நீளாது ஆனா இவாளுக்கு வாழ்க்கை பூரா கை நீட்டுறதையே ஒரு கொள்கையா வச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்காடி இவன் அவ புருஷன் நல்லா தானே சம்பாதிக்கிறான் எதுக்கு தேவையில்லாத வசதிகளை ஆசைப்படுறான் ஏண்டி ஏண்டி இதெல்லாம் செய்யறா ஒன்னு சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோ யாராவது தப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்ல ஒரு குடும்பம் நன்னா ஓஹோன்னு இருக்குன்னாலும் அதுக்கு காரணம் அதுல இருக்கிற பொம்மநாட்டி தான் அது சீரழிஞ்சு போறதுனால அதுக்கு காரணம் அங்க இருக்கிற பொம்மநாட்டி தான் நீ அவனை கூப்பிடு
நிக்க வச்சு நடு ரோட்ல நாலு பேர் மத்தியில கேளு கேப்ப ஐ கேன் கிக் தட் ஃபாலோவா பட் நீ கெடுத்துட்டியே கெடுத்துட்டியே சின்ன வயசுல இருந்து பசங்க பண்ற தப்புக்கெல்லாம் செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்தே கெடுத்துட்டியடி அடிய சாவித்ரி நான் சொல்றேன் நீ புரியோ போய்க்கோங்கடி போய்க்கோங்கடி பாருங்கண்ணா என்னால இனிமே இந்த ஆத்துல ஒரு நிமிஷம் இருக்க முடியாது எங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏசி எல்லாம் பண்ணி நம்மள கூப்பிட்டு இருக்கார் பேசாம எங்க அப்பா அதுக்கே போயிடலாம் உங்க அப்பாவோட தொல்லை என்னால இனிமே தாங்கிக்க முடியாதுனா ஆமா நான் சொல்லிட்டேன் இது என்னது இது அன்னைக்கு அந்த கோகனட் மர்ச்சன்ட் பாவம் நீங்க பண்ண வேலைக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க வந்தா ஐயோ ஸ்ரீதர் லஞ்சம் வாங்கிட்டான் ஸ்ரீதர் லஞ்சம் வாங்கிட்டான்னு ஊரெல்லாம் தம்பட்டு அடிக்கிறார் ஏன் நம்ம முரளி அவன் லவ் மேட்டர் அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட சொல்ல பார்த்தா அதுக்கு கூட அவருக்கு வந்து பொறுமை இல்லை என்னால முடியாதுனா என்னால முடியவே முடியாது நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு நிலைமை வந்திருக்காதடி சே போடி அச்சச்சோ மனுஷன் நாக்குல நல்ல பாம்பு கொத்த அப்படியே பழிச்சுடும் போல இருக்கே ஏன்னா என்ன பெட்டிஷன் சாவித்ரி ரொம்ப நாள் கழிச்சு நீ எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போட்டிருக்கடி எப்ப கேட்டாலும் பசங்களுக்கு பிடிச்சதே பண்ணுவேன்ல சாவித்ரி எனக்கு ஒரு ஆசை என்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் மெச்சூர் ஆகிட்டும் பணம் வந்துட்டும் வந்த உடனே சின்னவளுக்கு சிக்கனமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நீ நானும் ஒரு க்ஷேத்ராடனும் போனடி ஆத்தை விட்டு கிளம்புனா அறுபட வீட்டுகளையும் பார்த்துட்டானே திரும்புறது ஆனா ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு நாம ரெண்டு பேரும் மட்டும் போலாண்டி இந்த குழந்தைகள் வானாண்டி கூட நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்வோண்ணா சாவித்ரி சேத்த அப்படி போய் நில்லு என்ன சும்மா சொல்லப்படாதடி 16 வயசுல இருந்த மாதிரி இன்னும் நல்லதா இருக்கு ஐயோ சும்மா இருங்க என்ன கொஞ்சம் பெருமனா இருக்கு அவ்வளவுதான் விளக்கு ஏத்துற நேரத்துல சும்மா இருங்க லைட் போடியா லைட் போட வச்சிருக்க அந்த லைட் போடுங்க என்னாச்சு மயக்கம் போட்டு வந்தானே அவளை இப்படி பார்த்ததே இல்லையே நதிங் 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 டு வரி ஷாக் அடிச்ச வேகத்துல விழுந்திருக்காங்க மயக்கமா இருக்காங்க மருந்து கொடுத்திருக்கேன் ஷி ஷுட் பி ஆல்ரெடி இன் a few minutes இல்ல டாக்டர் உங்களுக்கு தெரியாது அவ இந்த மாதிரி ஓய்வு எடுத்து நான் பார்த்ததே கிடையாது காத்தால 5 மணிக்கு எழுந்தாள்னா ராத்திரி நாங்க தூங்க போன அப்புறம் தான் அவ தூங்க போற பம்பரமா வேலை செய்யறவர் டாக்டர் எங்களுக்குள்ள இருக்கிற தாம்பத்திய உறவு இருக்கே ஆஹா அது ஒரு ஸ்ருதிலயமான வாழ்க்கை டாக்டர் ஸ்ருதிலயமான வாழ்க்கை என்னைக்கு லய ரிட்டையர் ஆச்சோ பாவம் ஸ்ருதி தனியா கடந்து அல்லாடுறது பாவம் அல்லாடுறது நான் ஏன் சொல்றேன்னா நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன் அவளுக்கு இருந்தாலும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தாங்க முடியாது என்னம்மா என்ன ஒண்ணு இல்லையா எனக்கு ஒண்ணும் இல்லைன்னா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க டாக்டர் இவருக்கு தான் உடம்பு சரியில்லை இருமினா ரத்தம் வருது டாக்டர் வாட் நான் சொல்றதுக்கு I shall come. Yes. பர்மா சாவித்ரி பத்மநாபனை நல்லா செக் பண்ணிட்டேம்மா கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டேன் எஸ் ஹி இஸ் சஃபரிங் ஃப்ரம் காரனோரி த்ராம்போசிஸ் உடனடியா அவனுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி ஆகணுமா ஆமா அது வரைக்கும் அவனுக்கு எந்த அதிர்ச்சியும் கொடுக்க கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப என்ன டாக்டர் என்னங்க டெஸ்ட் எடுத்துக்க சொல்லிட்டு நீங்க இங்க வந்துட்டே டாக்டர் டெஸ்ட் எல்லாம் முடிச்ச அப்புறம் உங்க நர்ஸ் கிட்ட சொன்னேளா என்கிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்ட்டு அதான்
நீங்க போன உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆமாண்டி, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அவர் ஒத்துன்னு இருக்க. இன்னைக்கு ஒரு இதயம் இருக்குண்டு, ஏன்னா அதுக்கு ஆபரேஷன் பண்ணணுமாமே. நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர், ஆபரேஷன் பண்ணி என்னை சீக்கிரம் ரிப்பேர் பண்ணுங்க. என்னால வீட்டில் உட்காந்து இதெல்லாம் இன்னும் பார்த்துட்டு இருக்க முடியல. நான் மறுபடியும் வேலைக்கு போனேன், என்ன சீக்கிரம் ரெடி பண்ணுங்க டாக்டர். டோன்ட் வரி பத்மநாபன், இந்த பர்மா சாவித்ரி வர்ற வெள்ளிக்கிழமை எனக்கு நான் ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஆ, வேலூர்லேருந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஜான்சன் வர, எவ்ரி திங் ஷுட் பி ஆல் ரைட். வேலூர்லேருந்து உங்க ஸ்பெஷலிஸ்ட் வராரு, சரி டாக்டர். எங்க ஸ்பெஷலிஸ்ட் என்ன முடிவுக்குறாரு அதை பார்க்கணும் இல்லையா? நான் பார்த்தேன், நான் பார்த்து. டேக் ரெஸ்ட், டேக் ரெஸ்ட் டாக்டர். இதை பார்த்து பயப்படுத்துக்கு ஒன்றும் இல்லை. பத்மநாபா, அத்தை நேக்கு காசிக்கு போறதுக்காக நீ பணம் கொடுத்தியோனோ? ஆமா. அது இந்த பையில இருக்குடா, இத உன் ஆபரேஷன் செலவுக்கு வெச்சுக்கோடா. வெச்சுக்கோ. சிறுசுகள்ட்ட பணத்தை கேட்டு நீ அவமானப்படக்கூடாது. நேக்கு நீ தான்டா முக்கியம். காசி என்னடா காசி, அது எங்க போயிட போறது? அதை நாம எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். அதான் நேக்கு நீ தான்டா முக்கியம். சாவித்ரி, நம்ம சம்பிரதாயங்கள எவ்வளவு கோளாறு இருக்கு பாத்தியா? யாரெல்லாம் நாம எப்போது ராங் சென்டிமெண்ட் ராங் சென்டிமெண்ட்ன்றோம், அவதாண்டி எனக்கு ரைட் சென்டிமெண்டா இருக்கா? ஏண்டி எல்லாரும் பயப்படுற? டாக்டர் தான் ஆபரேஷன் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏனா இந்த 25 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில எனக்கு வேணும்னு ஒரு முழம் பூவாது உங்கள்கிட்ட கேட்டிருக்கேனா? இல்ல. இப்ப முதல் தடவையா கேக்குறத? இல்லன்னு சொல்லிடாதீங்கண்ணா. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும் சாவித்ரி. அதுதானா, அதுதானா நமக்குள்ள பிணைஞ்சிருக்கிற தெய்வீகமான உறவு? அத ஒரு நாளும் இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. உன்னை எப்பவோ கால்ல கிளாஸ் பீஸ் குத்துனதுக்கே வழியில துடிச்சு போயிட்டேளே. நீங்க எப்படி நான் பெரிய ஆபரேஷன் எல்லாம் பாருங்க, இத்தனை வருஷமா உங்களை கை குழந்த மாதிரி கையில வச்சு காப்பாத்திட்டேன்னா, நான் இருக்கிற வரைக்கும் ஆபரேஷன் வேண்டாம். நீங்க இருக்கும் போதே பூவோடையும் பொட்டோடையும் போகணும்னு ஆசைப்படுறேன். ஆபரேஷன் வேண்டாண்ணா, ஆபரேஷன் வேண்டாம். என்ன அனாதியா விட்டுட்டு போடுறேன்னு சொல்ற சராசரி பொம்பளைகளுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுச்சு சாவித்ரி. ஏண்டி அந்த பூவுக்கும் பொட்டுக்கும் நீங்க கொடுக்கிற மதிப்ப ஏண்டி அந்த பூவையும் பொட்டியும் உங்களுக்கு கொடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டுகள் எல்லாமே ரொம்ப செல்பிஷா போயிடுறே. உங்களுக்கு முன்னாடி நான் போயிடணும், உங்களுக்கு முன்னாடி நான் போயிடணும். Can you see the condition of my life today? Disease, drugs, doctors, devils and death. ஏனா தூங்கலையா? தூக்கம் வரலையா? தூக்கமா சாவித்ரி? சாவுங்கிற நாடகத்துக்கு ஒத்திகை தானடி தூக்கம்? நேக்குதான் ஒத்திகை என்னைக்கோ முடிஞ்சு போயிடுத்த. பகவானா பார்த்து நாடகத்தை அரங்கேத்தி வச்சுட்டான். நீ தூங்கலையா? என்ன கேக்குறிய? நீங்க எப்படினா தூக்கம் வரும்? பின்னுறங்கும் மண்ணுறங்கும் மற்றொழையெல்லாம் உறங்கும் கண்ணுறங்கே என் தலைவா காதலா பைங்கிளியே. சாவித்ரி, என்ன பொண்ணு பார்க்க நான் உன்ன வந்து நான் அன்னைக்கு இருந்த குரல் அப்படியே இருக்கடி உனக்கு இன்னும்? அது எப்படி மெருகழியாம அப்படியே வச்சிருக்கேன்? சாவித்ரி வாய் வாய், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும். அன்னைக்கு நீ ஷாக் அடிச்சு படுத்திருந்தியே, அப்ப பாத்தியா நம்ம குழந்தைகளை உன்ன வந்து எப்படி சுத்தின்டா பாத்தியா? எவ்வளவு அன்பா உன்னோட இருந்தா பாத்தியா? நீ அது என்ன முகம் தெரியலடி. குழந்தைகளுக்கு உன்னண்ட ஒரு தனி வாஞ்ச, ஒரு தனி அட்டாச்மெண்ட்ரி. என்கிட்ட மட்டும் ஏண்டி இப்படி இருக்கா?
என்னடி தப்பு பண்ண, அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டி நான் லபோதி போ கத்தின்றே இருக்கேன். வர வர நான் இருக்கிறதே ஒரு பாரமா நினைக்க ஆரம்பிச்சிருவா போல் இருக்கேன். சௌத்ரி, நீ இருக்கும் போதே அவ என்னை இப்படி மதிக்கிறா இல்ல மதிக்கிறது இல்ல அப்படின்னா, உனக்கு அப்புறம் எனக்கு யாரு இந்த வீட்டுல மதிக்க போறா? நான் அன்னைக்கு உனக்கு தைரியம் சொன்னேன்ல, இல்லடி உண்மை சொல்லிடுறேன். இன்னைக்கு இப்ப வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசைதான், நீ இருக்கும் போதே நான் போயிட்டு அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. கண்ணில் என்னெங்கே குதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை அன்றோ கண்ணம்மா என்னுயர் இன்னதன்று, உன் கண்ணில் நீர் வழிந்தான் என்னெங்கே. மாமனாரத்துக்கு போயிடாதுப்பா, போயிடாதுப்பா.
அரே அம்மா நீங்க பெரிய ஊட்டுக்காரங்க உங்க மூஞ்சே பார்த்து நம்மள கிடந்துறான் நீங்க நம்மள ஏமாத்துது முல்ரி கிட்ட கேட்டா பஞ்சாமி கிட்ட கேளு சொல்றான் பஞ்சாமி கிட்ட கேட்டா முல்ரி கிட்ட கேளு சொல்றான் இந்த கபூர் கான் ஓன மீல்ச்ச வாயினி இல்ல இல்லப்பா நீ ஒரு ஒரு மாசம் டைம் கொடுப்பா என் தலையை அடமானம் வச்சாது முரளி கிட்ட பணத்தை கொடுத்தான் தலையே அடமானம் வைக்குது அதுக்கும் என்கிட்டே தான் வரணும் இல்லப்பா நீ போப்பா நான் அவன முரளி வந்து பாக்க சொல்றேன் போப்பா உங்க மூஞ்சை பார்த்து போறான் அத்த வாரம் வர்றான் முரளி முரளி நிஜமாவே வீட்டுக்குள்ளே இல்ல சேதான் என்னால முடியல அது நீங்க திடீர்னு ரிட்டையர் ஆட்டேலா ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்பட்டதுன்னு நான் தானே வாங்கினேன் நான் தான் பணத்தை வாங்கிட்டேன் அவனுக்கு முரளியை தெரியும் போல இருக்கு அதான் எப்படி இருக்கா என்னன்னு விசாரி நீங்க அப்படி பார்க்காதீங்க அப்படி பார்க்காதீங்க என்ன திட்டுங்கண்ணா என்ன திட்டுங்க என்ன அடிங்கண்ணா உங்க கையாலேயே அடிச்சு என்ன கொன்னுடுங்கண்ணா என்ன அடிச்சு சௌத்ரி இதாண்டி சத்திய சோதரங்கிறது பெத்த மரம் பித்து புள்ள மனசு கல்லடி பாவி எப்படியோ போய்க்கும் எப்படியோ போய்க்கும் கஞ்சி ஊத்துற நீ அங்க வர வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டான் கொஞ்ச நாள் ஆச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அது விவரம் தெரியற வயசு வந்த உடனே அது என்ன பண்ணிட்டுனா ஒரு நாள் கிடுகிடுன்னு இந்த மண் குடிசைக்கு போய் தாத்தா கிட்ட உட்காந்து தாத்தா தாத்தா எங்க அப்பா நமக்கு கொடுத்த மண் சட்டியை பத்திரமா வச்சுக்கோ தாத்தா அதை போட்டு உடைச்சுடாத தாத்தா ஏன்னா பிற்காலத்துல எங்க அப்பாக்கும் நான் அதே மண் சட்டியில தான் கஞ்சி குத்தி கொடுக்கணும்னு சொல்லு அப்போ செடியும் வளர்ந்து மரமாகத்தான் போறது அப்ப கனியறதா இல்ல கருகி போறதாங்கிறத பாப்போம் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா கடமையும் செஞ்சு விட்டேன் தான் நினைக்கிறேன் சின்னவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம போறேன் இவ கெடுத்தா எல்லாத்தையும் இவ கெடுத்தா எங்க இருந்தா அத்த நீ குடுத்தியே உன் காசி பணம் ஆபரேஷனுக்கு நீயே வச்சுக்கோ மேல ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்க சொல்ல முடியாத தேவைப்படும் அத்த யாரு கண்டா நீ முந்திண்டா நோக்கு நான் முந்திண்டா நேக்கு அப்ப ஸ்ரீதர் நான் போறேன்டாப்பா என்ன போயிட்டு வரேன்னு சொல்லுங்கண்ணா ஸ்ரீதர் உங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கூடா அவ படபடன்னு பேசுவாள தவிர குழந்தை மாதிரி இந்த உலகத்தையும் என்னைய விட்டா அந்த உலகமே அப்படி வேற ஒண்ணு தெரியாது அவருக்கு அப்படி நல்லா பாத்துக்கோ என்ன அரியே இந்தா இது என் ப்ராவிடன்ட் ஃபண்ட் பேப்பர்ஸ் இதை பத்திரமா வச்சுக்கோ ஏன் மெச்சூர் ஆல தெரியல பணம் வந்துடும் அது அப்புறம் இது அதை விட முக்கியம்டி
என் எல்ஐசி பாலிசி இதெல்லாம் ரொம்ப முக்கியமா வச்சுக்கோ பைத்தியம். ஏன்னா என் பிள்ளைகள் மெச்சூர் ஆறாளோ இல்லையோ பாலிசி கண்டிப்பா ஒரு நாள் மெச்சூர் ஆகும்டி. இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ பெத்த மனம் பெத்த அன்னைக்கே சொல்றேனே. இதுக்கெல்லாம் இப்ப என்னென்ன அவசரம்? பொடி பைத்தியக்காரி, இப்ப கூட நான் இதெல்லாம் செட்டில் பண்ணாம போயிட்டேன்னா அப்புறம் பத்மநாபையர் சொத்துக்கு பட்டாணிக்காரன் தாண்டி வாரிசா வந்து நிப்பா. ஸ்ரீதர், இதுல இந்த வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குப்பா, எந்த வில்லங்கமும் இல்ல, ஃப்ரீயா இருக்கு. தயவு செஞ்சு வீட்டை வித்துறாதீங்கடாப்பா, தயவு செஞ்சு இந்த வீட்டை வித்துறாதீங்க, இத வச்சுக்குங்க. உங்களுக்குதான் எதாவது பண கஷ்டம் எல்லாம் இருக்காமே, அதுக்காக இந்த பத்திரத்தை யாராவது ஒரு நல்ல மார்வாடி கிட்ட வச்சு உன் தம்பியை கேளு, அவனுக்கு அந்த டீட்டெயில்ஸ் என்ன தெரியும். அவனுக்கு பணத்தை வச்சு உன் மேல நடக்கிற கேஸுக்கு உண்டான லாயர் ஃபீஸையும் உன் தம்பி ஒரு முழுக்க வாங்கியிருக்கான கடன் அதை எல்லாத்தையும் அடைச்சுக்கோங்கப்பா. இந்த நிலைமையில என்னால இது தப்பா பண்ண முடியும். நன்றி, அதுக்கு நான் ஒரு பிரதி உபகாரம் எதிர்பார்ப்பேன்டா. குழந்தை இங்க வா, இங்க வா. கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுடுறா அப்படியே. பெரிய இடமா பாடாடோபமா கேட்கல, ஒரு சாதாரண ஏழையா இருந்தாலும் நல்ல பையனா பார்த்து கல்யாணத்தை என்னடா யோசிக்கிற? என்னடா இந்த கிழவே, ஆஸ்பத்திரிக்கு போற சமயத்துல கூட இவ்வளவு பெரிய சுமைய தூக்கி தலையில போடுறானு பாக்குறியா? இதுக்குதான் இத்தனை நாள் ரிட்டையர் ஆகாம ஆயிட்டு சாகாம இருக்கான்னு பாக்குறியா? என்னடா பண்ண சொல்ற? நீ என் மூத்த பிள்ளையாச்சா, நான் வேற யாருக்கிட்ட போவேன்? மடி மாலா, நீ பெரிய இடத்து பொண்ணு, உனக்கு சொல்லணுங்கிறது இல்ல. இருந்தாலும்மா, ஒரு கூட்டு குடும்பங்கிறது அழகான ஒரு குருவி கூடாட்டமா. இதுக்குள்ள ஆயிரம் இருக்கும், சுகம் இருக்கும், துக்கம் இருக்கும், எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். உடனே உடனே பக்கத்தாத்துக்கு போயிடக்கூடாது. அது அதுதான் குடும்ப கௌரவங்கிறது, அதுதான் இந்த பத்மநாபயரோட பிரஸ்டீஜ்ங்கிறது. என் குடும்பத்தை பார்க்கிறவா எல்லாருக்கும் இது ஒரு நல்ல பாடமா அமையட்டும். முருகா, இதவா கூப்பிட்டீங்களா? நான் என் எஜமான கூப்பிட்டேன்டாப்பா. டாக்ஸி வந்தாச்சா? வந்துச்சுங்க. ஆஸ்பத்திரி போற வரைக்கும் இது காலம். ஹலோ, ஆஸ்பத்திரியில இருந்தா? என்ன? ஹலோ, நான் சீதா தான் பேசுறேன். என்ன என்ன புதிர் போடுறாங்க தெரியுமா?
இப்போ ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில புள்ள பிறந்தா சந்தோஷமா அல்லது பேரை புள்ள பிறந்தா சந்தோஷமா நீங்களே சொல்லுங்க. அருமையான கேள்வி. இதுக்கு நான் இப்படிதான் பதில் சொல்லுவேன். எப்படி? அதாவது தனக்கு ஒரு மகன் பிறப்பது இன்பம் என்றால் அந்த மகனுக்கோர் மகன் பிறப்பது பேரின்பம் என்றோ? ஆமா, நீங்க எதுக்கு பேர பிள்ளைய பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் கையை கொடு, கையை கொடு, வாமா வாமா வாமா, நன்னாரிமா நன்னாரிமா. என்னடிமா மாலா முழுகாம இருக்கியா? அடிய வாட்டு பொண்ணு நல்லா பாத்துக்கோ. அம்மா எங்களுக்கு சிரமம் பார்க்காம ரெட்ட குழந்தையே பெத்து கொடுத்துரும். நான் விளையாடுறதுக்கு ஒண்ணு, அவன் விளையாடுறதுக்கு ஒண்ணு, அவ்வளவுதான். வாங்க 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 வாங்க. சாரி, என்னால எழுந்துக்க முடியல. ஆபரேஷன் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு கேள்விப்பட்டேன். உங்களை மாதிரி நல்லவங்களோட நல்ல எண்ணங்கள் தான். ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஐ ஹேவ் குட் நியூஸ் ஃபார் யூ. என்னது அது? படிச்சு பாருங்க. என்ன சார், இது உண்மையா? ஆமா, உங்களோட சர்வீஸ் எங்க கம்பெனிக்கு இன்னும் ரொம்ப தேவைப்படுது. அதனால போர்டுல உங்களை ஃபுல் டைம் கன்சல்டண்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் You are going to America. அட நான் சொன்னல்ல, வெள்ளக்கார கம்பெனி, வெள்ளக்கார கம்பெனி தான். என் சர்வீஸ் சவாலுக்கு தேவை என்ன இருக்கு? அடே, நான் இனிமே ஆத்துல சும்மா உட்கார போறதில்ல. மறுபடியும் கிளம்ப போறேன். எனக்கு டிபன் பாக்ஸ் பையில ரெடி கற்றுக் கொடுப்பதுதான் இந்த வியட்நாம் வீடு. நன்றி, வணக்கம்.